ஸோ இந்த நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த மூணு ஸ்டேஜ்லையுமே நமக்கு வந்து ப்ளே பண்ணுறதுனால மெயினாக ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ. நான் சொன்ன மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து ஒரு நம்ம இந்த மேக்ஸு அப்புறம் இந்த லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ்லாம் ஒடுக்குறோம். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி சம் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் போயிடும். இப்போ 19 நேஷனல் மூமெண்ட் இதெல்லாம் போயிடும். இப்போ இன்டர்வியூவில் போகிறது இன்டர்வியூ போகும்போது அந்த சப்ஜெக்ட்டும் எல்லாம் போயிடும். அங்கே வந்து மெயினாக இது ஒன்று தான் ரோல் ப்ளே பண்ணும், எதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஆக வந்து இந்த மூணு ஸ்டேஜ்லையும் தாண்டி லைஃப் முழுக்கவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் ஒருத்தர் வந்து சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல ஒரு நிலைக்கு வந்திருப்பாங்க. அதை நீங்கள் நான் கண்கூடாக பார்க்கலாம். எப்பவுமே அப்டேட்டடாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயமும் வந்து சுற்றி நடக்கூடிய கூர்ந்து கவனிக்கிறதுங்கிறது காம்பிட் எக்ஸாம் மட்டும் இல்லை லைஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கணும். பட் அந்த டியூ வெயிட்டேஜ் நம்ம இப்போ குரூப் டூக்கு பொறுத்தளவுக்கு 75 கேள்வியில் ஒரு 7 ஒரு 10 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போகுது சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பொதுவாகவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குரூப் டூ பொறுத்தளவுக்கு 75 கொஸ்டின்ஸில் ஒரு 7 கேள்வி தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு காம்பிட் எக்ஸாமில் நமக்கு லாஸ்ட் 6 அப்படிங்கிறது தான் வந்து பொதுவாக ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம சொல்லலாம். லாஸ்ட் 6 ஒன்லி இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுருந்தீங்கனாவே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மேக்சிமம் நீங்கள் போனால் ஒரு 8 வரைக்கும் போகலாம். அதை தாண்டி நீங்கள் போய் படித்து வேஸ்ட். அதுக்கு முன்னாடி இதை கண்ட பயன் படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட். எக்ஸப்ட் ஃபியூ அவார்ட்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து லாஸ்ட் 6 கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறது நல்லது. ஃபிங்கர் டிப்பில் தான் வந்து எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மெயினாக வந்து நேஷ்னல் லெவல் நியூஸ். இப்போ உதாரணமாக ஒரு 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 விஷயம் நியூஸாக வருதுன்னா அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு நியூஸாக வர்றதுக்கு என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ உதாரணமாக நான் டீ குடித்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த இருந்ததுன்னா அது நியூஸானு கேட்டிங்கன்னா எல்லாரும் சிரிப்பீங்க. நியூ டீ குடிக்கிறதுல ஒரு நியூஸானே அதுவே அதுவே வந்து ஆக்டர் விஜய் வந்து போயிட்டு சாலை ஓரத்தில் டீ குடித்தார் அல்லது வந்து அஜித் வந்து போயிட்டு பைக் ஓட்டிட்டு போய் பன் சாப்பிட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ். அப்போ எது நியூஸ் வருது எது நியூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து அங்கே அந்த சப்ஸ்டான்ஸ் வந்து வேல்யூ ஆகுது. சப்ஸ்டான்ஸ் தான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய நியூஸ் இருக்கும். பட் எது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிறது விஷயம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நியூஸாக வர்றது நிறைய குப்பை வரும். நிறைய இப்போது பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன நடந்து போனார் பஸ்ஸில் போனார் இதில் போனார் இதெல்லாம் வந்து நியூஸாக வந்து இதெல்லாம் அப்புறம் வந்து இப்போ வரிசையில் இன்னும் வாக்களித்தார் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுவும் நியூஸாக கொலை கொள்ளை அதுவும் நியூஸாக தான் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் தடை இந்த மாதிரி நியூஸ் ஆகுது. பட் எல்லாமே நம்ம வந்து காம்படிஷனில் கேட்கறது. ஸோ முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒய் இஸ் இட் இன் நியூஸ். முதல்ல வந்து ஒரு விஷயம் ஏன் நியூஸில் வருது. ரெண்டாவது பேக்ரவுண்ட் நாலேஜ் ரிப்போர்ட்ஸ் ஃபேக்ட் டேட்டா. மூணாவது இஸ் எனி ஆக்ஷன் டேக்கன் ஸோ ஃபார் ரிகார்டிங் தட். ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீனியன் சஜஷன். ஒப்பீனியன் சஜஷன் அப்படிங்கிறது வந்து அந்த நியூஸை பார்த்துட்டு அது சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா மெயின்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு நோட்ஸ் நிறைய நமக்கு தேவைப்படும். மெயின்ஸை பொறுத்தளவு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் இப்போ இந்த எஸ்ஏ கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல் கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவலும் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம கிளாஸே நான் தனியாக இருக்குன்னு வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து நோட் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட். நியூஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு வந்து நீங்கள் மேகசின்ஸ் பார்த்தாவே போதும் சரிங்களா. இது ஓகே அதுக்கு மேகசின்ஸ் பார்த்தாவே போதும். அது போக நம்ம நான் கிளாஸில் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான நோட்ஸாக இருக்கும். குவாலிட்டியான நோட்ஸுங்கிறது தாண்டி குவாலிட்டியான விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். பெரும்பாலான டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா மக் பண்ணுவாங்க.
அப்படியே வந்து டாட் வச்சா கூட அதுல டாட் இருந்துங்கிற மாதிரி எல்லாம் மக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பழைய மெத்தடு பழைய முறை இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும். கரண்டா ஒரு அரசாங்க பணிக்கு வரபவர் இந்த மாதிரியான தகுதியோட வரணுங்கிறத இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்க. தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் டிராஃப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கணும், தென் சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சவராக இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸை தான் வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங், கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங். ஸோ தட் டிஎன்பிசி வந்து என்ன பண்ணாங்க, தே ஹவ் மாடிஃபை த சிலபஸ் டு மேக் ஷுர் தட் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ராப்பர்லி இன்ஸ்ட்ரக்டட் அண்ட் செலக்டட் ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அவங்க சொல்ல வர விஷயங்கள். ஸோ அதனால் வந்து டு நாட் ட்ரை டு மக் அப், எந்த ஒரு விஷயத்தையும் மக் பண்ணாதீங்க. அதை நம்ம கரண்டாக பேச ஒரு விஷயத்த அதை அப்படியே உள்வாங்கணும், அதை படிக்கணும். அதை வந்து நமக்கு லைஃப்பில் வந்து சாகர வரைக்குமே நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ், பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் இதுதான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி மெயினாக நேஷ்னல், அப்புறம் வந்து ஸ்டேட்டு, ஃபஸ்ட்டு நேஷ்னல், தென் ஸ்டேட்டு, தென் இன்டர்நேஷ்னல், தென் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், பேங்க், இந்த மாதிரியான விஷயங்கள், தென் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இதுதான் இந்த மாதிரியான விங், இந்த மாதிரியான பேப்பரை, இந்த மாதிரியான பேஜ் தான் நீங்கள் படிக்கணும். ஒரு அவார்ட் பற்றி பேசுகிறாங்கன்னா அவார்ட்ஸ் பற்றி இது பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு இந்த சயின்ஸ் அண்ட் டெக் சம்மந்தமாக ஏதோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதை பற்றி பார்க்குறது. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி அந்த நோட்ஸை எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுறது. இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க சோசியல் இஷ்யூஸ்னா, இன்றைக்கி இருக்கிற சோசியல் இஷ்யூஸ்னா இதை பற்றி பேசுகிறாங்க, எதில் நம்ம பேப்பரில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கணும். நம்ம வந்து இப்போ பேப்பர் படிக்கிறதே நம்ம சிலபஸ் சம்மந்தப்பட்டதை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? அது ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோடு நம்ம வந்து படிப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு குறைச்சிருவேன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு அதில் பெரிய பேர்டன் வந்துன்றது உங்களுக்கு இருக்காது, சரிங்களா? ஸோ ஆனால் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மற்றபடி நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க, நான் கொடுக்குற விஷயத்த இது பண்ணுங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பொறுத்தளவுக்கு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நோட்ஸ் இருக்கும், நோட்ஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு கூடுதலாக சொல்வேன். ஜிகே பாயிண்ட் ஆஃப் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு அஞ்சு கொஷின் கேட்பாங்க குரூப் டூ பொறுத்தளவுக்கு, அதுவே குரூப் ஒன்னை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து கேள்வி வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ்னா ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் பொது அறிவு அல்லது வந்து இந்த பொதுவான சில விஷயங்கள் கேட்பாங்க. இந்த புக் எழுதுறது யார், இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை பற்றி கேட்குற மாதிரி இருக்கும். பொது அது பேர் பொது அறிவுன்னு நம்ம சொல்லிக்கலாம், ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிளாஸ் இருக்கும். அதனால் நம்ம கிளாஸை வந்து நீங்கள் நான் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன், அது வந்து உங்களுக்கு லிமிட்டடாக இருந்தால் கூட நான் கிளாஸை சொல்கிற நோட்ஸ் நாங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ல. அதை நீங்கள் அப்படியே காது கொடுத்து கேட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணாலும் சரி, அதை நீங்கள் அப்படியே நோட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்களுடைய திறமை, அது நீங்கள் என்ன உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அதை நீங்கள் என்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ அது வந்து நான் இப்போ உங்களுக்கு நோட்ஸை நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நோட்ஸ் தெரியும் நினைக்கிறேன், தெரியுதுன்னா எஸ்ன்னு கொடுத்துறேன், எஸ்ன்னு ரிப்ளை பண்ணியிருக்கேன், நோட்ஸ் தெரிஞ்சதுன்னா. ஸோ நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சில விஷயங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது இங்கிலீஷ் தான் இருக்குது, பட் நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே தமிழில் அப்படியே உள்வாங்கி நீங்கள் எழுதிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார், தமிழில் தனியாக கொடுங்க சார்லாம் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இருக்கிற இங்கிலீஷ் விஷயத்த நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம், உள்வாங்கிட்டீங்கன்னாவே எழுதிக்கலாம், சரிங்களா? அதனால் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ முதல்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா எம்ஓஇஎஸ் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. ஸோ எம்ஓஇஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஃபார்மர்லி இட் வாஸ் கால்ட் அஸ் ஓஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து அழைக்கப்பட்டுச்சு. அதாவது 1981 வரைக்கும், ஜூலை 81 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. இப்போ
அவங்க மெயின் நோக்கமே என்னன்னா ஓஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். அதாவது கடல் சார் அல்லது கடல் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துறது, அறிவியல் திட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஸோ அதனால எம்ஓஎஸ் அப்படிங்கிறது இப்ப சொல்றது பேர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ், அதாவது புவி அறிவியல் அடுத்து அப்படி சொல்லிக்கலாம், அந்த மாதிரி அமைச்சகம் அப்படிங்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிதேந்திர சிங் அப்படிங்கிற மினிஸ்டரா இருக்காரு. இதையும் ஒரு ஜிகே, இதுதான் ஜிகே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லும்போது ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி விஷயம் தான் வந்து எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா படிக்க மாட்டாங்க. அவர் டைரக்டா எம்ஓஎஸ் லான்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேன் மிஷன் சமுத்திராயன் அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்படி படிச்சா அதை பத்தி அது நீங்க படிக்கிறது வந்து ஸ்கூல் லெவல், ஸ்கூல் லெவல் மெத்தட் தான் இது பேரு சரிங்களா. அதனால வந்து அது வந்து ஸ்கூல் லெவல் இது ஸ்டடி மெத்தட் இதெல்லாம் அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுது? மெயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இப்படிலாம் படிச்சா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஓஎஸ் அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் அதாவது 81 கிரியேட் பண்ணாங்க. அது வரைக்கும் அது ஓஷன் டெவலப்மெண்ட் தான் அழைக்கப்பட்டுச்சு. March 1982 அதனுடைய டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி வந்து வந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஓஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் July 2006 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ரீனேம் பண்ணாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ் சொல்லிட்டு ரீனேம் பண்ணிட்டாங்க July 2006. ஸோ இந்த மினிஸ்ட்ரியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தி ப்ரொவைட் சர்வீஸ் ஃபார் வெதர், கிளைமேட், ஓஷன் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட், ஹைட்ராலஜி, சைஸ்மாலஜி, நேச்சுரல் ஹேசர்ஸ், அதாவது வானிலை, சீதோஷ்ணநிலை, வெதர் அண்ட் கிளைமேட். வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கே வந்து வித்தியாசம் இருக்கு. வெதர் இன்னைக்கு சொல்லுவாங்களே கிளைமேட் இன்னைக்கு சூப்பராக இருக்குது, கிளைமேட் அப்படிங்கிறது தப்பு, வெதர் தான் வந்து அந்த டேட்டுக்கான சீதோஷ்ணநிலை. வெதர் கிளைமேட்டுங்கிறது ஒட்டுமொத்த பேட்டர்ன், ஒரு வருஷம், 100 கிளைமேட், 1000 கிளைமேட், அது அப்படி மொத்தமாக சொல்றது கிளைமேட். டெய்லி சொல்றதா இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ அவங்களுடைய வேலை, அது மினிஸ்டரோட வேலை இதுதான். நான் ஏன் சொல்றேன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் பிலிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு தமிழ் தான் சொல்றேன் மோட்டோஜி, நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு தமிழ் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் இங்கிலீஷ்ல வந்து நான் நடத்தல புரியுதுங்களா. நான் சொல்ற விஷயம் தமிழ்ல சொல்றேன், நீங்க புரிஞ்சிக்கங்கன்னு நான் சொல்றேன். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. இந்த அமைச்சகம் வந்து இந்த வேலையை பண்றாங்க. என்ன வேலைன்னா கடல் சார்ந்த மேம்பாட்டு விஷயத்துல அறிவியல் கல்விகள் வந்து பண்றாங்க. இதை நான் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன், அதான் இங்கிலீஷ்ல இருக்கு சரிங்களா. இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கவனிங்க, நீங்க அதை வந்து உள்வாங்கிக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த சமுத்திராயன், நான் தமிழில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய புக்கை வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் டவுன்லோட், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சார்ந்த நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் அந்த நோட்ஸில் நீங்கள் தமிழ் நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சமுத்திராயன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேன்ட் ஓஷன் மிஷின், அதாவது மேன்ட் ஓஷன் மிஷின் அப்படின்னா அதாவது மனிதன் ட்ரைவ், அதாவது மனிதன் அன்மேண்டுன்னா ஆள் இல்லான்னு சொல்கிறது. மேண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து ஓஷன் மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சி, அதாவது என்ன பண்ணால் மனிதனை அனுப்புவாங்க, அதுதான் வந்து மேண்டு ஓஷன் மிஷின் அப்படிங்கிறது பேர் சமுத்திராயனுக்கு. ஸோ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க 29 அக்டோபர் 2021. ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழில் வந்து நடப்புகள் வேணுங்கிறது நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு அந்த தமிழில் ஏகப்பட்ட ஜேர்னல்ஸ் இருக்குது, நான் அதை ரெஃபர் பண்ணுறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் சொல்கிற விஷயம் எல்லாமே அதுலேயும் இருக்கும். நான் சொல்ற அப்டேட்டட் நோட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க வந்து அதுல வந்து என்ன பண்ணிக்கீங்க, எழுதி வச்சுக்கீங்க, அவ்வளோதான். ஏன்னா இது ஒவ்வொன்றும் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க நான் சொல்ற மாதிரி விஷயத்த வந்து தமிழ்ல எழுதி டைப் பண்ணி உங்களை அனுப்புறதுலாம் வந்து அதுக்கு பெரிய கடல். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதை அப்டேட் பண்றேன், உங்களுக்கு அதுல கண்டிப்பா நோட்ஸ் தருவேன், தமிழ் தருவேன். இது வந்து நீங்க ஜஸ்ட் நமக்கு விஷயம் நமக்கு மைண்ட்ல இருக்கணும், அவ்வளோதான். இந்த விஷயம் தான் நமக்கு வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரப்போகுது, அவ்வளோதான். சமுதாயம் தான் அதிகபட்சம் கேட்பான், அதிகபட்சம் வந்து எம்ஓஎஸ் லான்ச் பண்ண மிஷன் என்ன அப்படின்னு தான் கேட்பேன் சமுத்திராயன். ஸோ இந்த சமுத்திராயன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க மேண்ட் ஓஷன் மிஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆளை அனுப்பி அது என்ன பண்ணும், இந்த சமுத்திராயனா அவங்க என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிற மாதிரி. இந்த சமுத்திராயனுங்கிற வந்து திட்டம் அப்படிங்கிறது, இந்த திட்டத்தில் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் தாதுக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போய் செக் பண்ணுறது கிடைக்குதா வைக்குதாங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் நிறைய இருக்குது. உதாரணமாக வந்து சமுதாயம் திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசால், இப்போ நீங்கள் தமிழில் எப்படி எழுதுவீங்க, இதுதான் மெயின்ஸில் கேட்டால் அப்படி எழுதுவீங்க, இந்திய அரசால் இந்த புவி அமைச்சகம், புவி அறிவியல் அமைச்சகம் வந்து
அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திட்டத்தின்படி கடலுக்கு அடியில் மனிதர்களை அனுப்பி அந்த கடலுக்கு அடியில் உள்ள தாதுக்களை இருக்குதா இல்லையா அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம் தான் சமுத்திராயன் திட்டம். இது தமிழ்ல எடுத்து சொல்றோம். அது அப்படியே வந்து இங்கிலீஷ் சொன்னா மேன் ஓஷன் மிஷின் அப்படிங்கிறதா வந்து இது. அதனால மெயின்ஸ்ல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் தமிழ்ல கொடுப்பேன். ஸோ அதனால நீங்க அதை பத்தி ஒரு படிங்க. நான் இப்ப இந்த கரெக்டா பேச அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பத்து கேள்வி வருதுல்ல, அந்த பத்து கேள்விக்கான எம்சிக்யூஸ் தான். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கரண்டா பேஸ் எப்படி படிக்கணும், எப்படி நீங்க வந்து ஃபோகஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் நோட்ஸ் கிடைக்காம அல்லாடுவாங்க, எனக்கு தெரியும். இன்னொன்று, இங்கிலீஷ்ல வந்து ஈஸியாக நோட்ஸ் கிடைச்சிடும், தமிழ்ல கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியாமலாம் இல்லை கண்டிப்பா. அதனால வந்து எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சதுலாம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த இப்ப நான் சொல்ற விஷயங்கள் ஒன்லி ஃபார் ஃபிலிம்ஸ், மெயின்ஸுக்கு நான் தனியாக கொடுப்பேன். நான் இருந்தாலும் ஒரு கைட்லைன்ஸ் தான் நான் கொடுக்குறேன் தவிர, நீங்கள் இப்படியே வந்து இதை தான் வருமா சார் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். சரியா? சரி, ஓகே. இந்த சமுதாயின் திட்டத்தை பொறுத்தளவுக்கு இது நேஷனல் இன்ஸ்ட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அதாவது கடல்சார் தொழில்நுட்பம், கடல்சார் தேசிய தொழில்நுட்பம் வந்து அவங்க சென்னையில் இருக்குது, சென்னையை ஒட்டி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஜிதேந்திர சிங் தான் மினிஸ்டர். ஸோ இந்த திட்டத்தின்படி இது லான்ச் ஆனதுனால இந்தியா வந்து யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், சைனா போன்ற நாடுகள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இந்த சப்சி மிஷன்ஸ் அதாவது ஆழமாக கடலுக்கு கீழே போயிட்டு என்ன செக் பண்ணக்கூடிய வந்து ஆழ்கடல் திட்டங்கள், இதெல்லாம் இந்த திட்டத்தின் டீப் சி மிஷன் அது பேர் ஆழ்கடல் திட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம், நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது ஆல்ரெடி நான் டிரான்ஸ்லேஷன் எக்ஸாம்லாம் நான் பாஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆயிருந்தேன். உங்களுக்கு வந்து அதனால் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒர்க்லாம் எனக்கு கிடையாது, நான் ஒரு கம்ப்ளீட்டாக நோட்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம பிஎம்என் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாலிமெட்டாலிக் நொடியூல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து இப்போ அது பேர் வந்து என்னென்னா மேங்கனீஸ் நொடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு இதுவும் இது ஒரு ஜிகே உங்களுக்கு. பாலிமெட்டாலிக்னா வந்து பல் அதாவது உலோகங்கள், பல் உலோகங்கள் கொண்ட ஒரு முடிச்சு, அது பேர் தான் பாலிமெட்டாலிக் நொடியூல்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணும்னா பல் உலோக முடிச்சுக்கள்னு சொல்கிறதா பிஎம்என் சொல்கிறோம். இங்கிலீஷில் அது என்னென்னா பிஎம்என், பாலிமெட்டாலிக் நொடியூல்ஸ் அப்படிங்கிறது. இந்த நொடியூல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீ ஃப்ளோரில் வந்து அதாவது கடல் தளம் இருக்குல்ல, சீ ஃப்ளோர்னால் வந்து அந்த மண் அதாவது தண்ணி இருக்கும், தண்ணிக்கு கீழே மண் இருக்குல்ல, ஒரு கீழே ஆழமாக போனால் மண் இருக்கும், அதில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாகவே கடலில் இந்த அயன் இருக்கா, நிக்கல் இருக்கா, காப்பர் இருக்கா, கொபால்ட் இருக்கா, அப்புறம் ஈயம், மால்ட் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம். ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு எனர்ஜி ரெக்யூர்மெண்ட் இப்போ அடுத்த 100 வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பாலிமெட்டாலிக் நொடியூல்ஸ் யூஸ் பண்ணி 10% ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து எடுக்க முடியுங்கிறதுக்கான ஆராய்ச்சி தான் இருக்குது. சமுத்திராயன் திட்டத்துறை நோக்கம் அதுதான், கீழே போயிட்டு என்ன இருக்கா இல்லையா பார்த்தோன்னா எந்த இடத்துல இருக்குங்கிறத அதை எக்ஸவேட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தோண்டி எடுத்து இந்தியாவுடைய ஆற்றல் திட்டங்கள், ஆற்றல் தேவை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய திட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்துடைய விஷயம். சரிதான். இப்போ வந்து நான் இப்போ நீங்கள் படிக்கும்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், வெறும் சமுதாயங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் தான் நான் சொன்னேன், அது சார்ந்த விஷயங்கள் எத்தனை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தேவை, இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற முறை, ஜிகே அப்படின்னு சொல்லலாம், அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்கிறது ஒரு மல்டி ப்ராங்க்டு ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லலாம். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எனி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 யூபிஎஸ்சி குரூப் 2 எனி எக்ஸாமினேஷனுக்கு இதுதான் பேட்டர்ன், இதுதான் இப்படி தான் இப்படி இப்படி படித்தாதான் அவங்களால வந்து நல்லா எழுத முடியும். அப்படியே புக்கிஷா அப்படியே சொல்லி கொடுத்து அப்படியே எழுதுறதுக்கு வந்து 10th+2 பசங்களை அனுப்பி வச்சா சூப்பராக எழுதுவோம், அழகாக வந்து கையெழுத்து கூட அது அழகாக இருக்கும், அப்படியே எழுதி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுக்காக நீங்கள் போகல சரிங்களா, அது நீங்கள் போகிறது வந்து அரசுடைய பணிகளுக்காக போகிறீங்க, அதனால் அந்த திறமை நீங்கள் வளர்த்துக்கிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். எப்பவுமே வந்து டிபெண்டாக இருக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுருக்கேன். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீல் அப்படிங்கிற அதாவது ராம்கி என்வாயரோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ரீல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் மற்றும் இந்தியாவுடைய மிகப்பெரிய பயோகேஸ் அதாவது உயிர் எரிவாயு பிளான்ட்டை வந்து தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோகேஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய பயோகேஸ் பிளான்ட்டுங்கிறதுனால தான் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நமக்கு வந்து இடம் பெறுது. ஸோ பயோகேஸ் பிளான்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இப்போ இந்தியா பொறுத்தவரை நிறைய பயோகேஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து பயோகேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா,
நீங்க சயின்ஸ்ல நீங்க படிச்சிருந்தா இதுல நீங்க சொல்லலாம் என்ன அப்படின்னா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து மேஜர் மிக்சர். அதாவது மீத்தேன் வாயும் கார்பன் டை ஆக்சைடுங்கிற அந்த வாயும் ரெண்டும் சேர்ந்து தான் பயோகேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அக்ரிகல்ச்சர் பேஸ்ட், அதாவது விவசாய கழிவுகள், அப்புறம் உரம், அப்புறம் வந்து நகராட்சி கழிவுகள் அல்லது நகர்ப்புற கழிவுகள் முனிசிபல் வேஸ்ட், பிளான்ட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய காய்கறி கழிவுகள். இப்போ காய்கறியை வந்து எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது, அதை எல்லாம் தூக்கி போட்டு கொட்டுறாங்கல்ல, அதுலேருந்து சீவேஜ்னு சொல்லக்கூடிய சாக்கடை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட், சாப்பாடு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், இது எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பயோகேஸ் பிளான்ட்டை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். இப்போ வந்து இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா பிலிம்ஸை பொறுத்தவரை குறித்து இதில் வந்து நான் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறேன். பயோகேஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ப்ரைமர்லி கம்போஸ்ட் ஆஃப் விச் கேஸஸ்ன்னு கேட்பாங்க. அதாவது பயோகேஸில் என்னென்ன வாயுக்கள் ப்ரைமரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபோரும் சிஓட்டும் மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் அதிகமாக இருக்கும். மேபி ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இருக்கலாம், மேபி அவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்கலாம். எல்லா கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். பட் கண்டிப்பாக என்ன இருக்கும், மீத்தேனும் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து கட்டாயம் இருக்கும். சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பயோகேஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000 ரூபா இன்னைக்கு 1 கிலோ. என்ன சார் 1 கிலோன்னா பேக்கில் தூக்கி போட்டு கொண்டாடலாமான்னு கேட்குறாங்க, அது கிலோ கணக்கு தான் வந்து இந்த மெஷர் பண்ணுவோம் பயோகேஸை. அது மாதிரி இந்தியாவும் நிறைய பயோகேஸ் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அது என்னது ரினியூவபிள் எனர்ஜிங்கிறதுனால தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க பயோகேஸை பொறுத்தளவுக்கு இதுதான். இப்போ பயோகேஸ் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி என்னென்ன விஷயத்துலேருந்து வருதுன்னு சொல்லி உதாரணமாக சாண எரிவாயு இப்போ வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமான மீத்தேன் கரண்டை எதுலேருந்து வரும் அப்படின்னா அதிகபட்சம் இந்த போல்ட்ரி மெனியூன்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கன் அப்புறம் இந்த மாதிரி கழிவுகள்லாம் இருக்குல்ல அதுலேருந்து மீத்தேன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரும். ஆமாம் லாஸ்ட் டைம் பயோமாஸ் வந்து பற்றி கேட்டாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். டங்கு ஈல்ட், டங்குன்னு சொல்லுவாங்க, டங்கு ஈல்டுன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் சுகர்கெயின் ட்ராஷ், சுகர்கெயின்லேருந்து கழிவுகள் கரும்பு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாவர கழிவு, இதில் என்னன்னு பார்த்தா பொதுவாகவே இந்த மீத்தேன் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது இப்போ நான் ஏன் சொல்லணும்னா இதெல்லாம் ஜிகேல கேட்டாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, குரூப்பில் கேட்டாங்க, நம்ம கேட்டாங்க, நானும் இந்த கொஸ்டினை பார்த்தேன். ஸோ இப்படி படிக்கும்போது நமக்கு அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். பயோகேஸ் பிளான்ட், பயோகேஸ்னால் என்ன, மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு, இதில் இப்போ என்ன பர்சன்டேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், ஞாபகம் வரணும். இப்படி வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்சர் நிறைய பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து நீங்கள் வெறுமனே டாப்பரா வெறுமனே பாஸ் பண்ணால் மட்டும் பார்க்காது, டாப்பரா வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களால் ஒரு நல்ல போஸ்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். டாப்பரா வரணும்னா எந்த கொஷின்ஸ் டிசைட் பண்ணணும்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸை வந்து யார் கரெக்டாக போடுறாங்களோ, கரண்ட் அஃபேர்ஸ் படி நல்லா யாருக்கு அந்த மெயின்ஸ் நல்லா எழுதுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக டாப்பரா வருவாங்க, அவங்க தான் மார்க் கூட வரும். ஸோ அதனால் இதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, யூனியன் மினிஸ்டர் வந்து அமித்ஷா அவர் என்ன பண்ணுறீங்கன்னா டைரி ஷஹாக்கர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆனந்த் அப்படிங்கிற ஊரில் ஆனந்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்கக்கூடிய ஊர் பேர் இது ஆனந்த், அக்டோபர் 31st லான்ச் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமுல் உங்களுக்கு தெரியும், அமுல் அப்படிங்கிறது வந்து ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படிங்கிறது, உங்களுக்கு அமுல் ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே அமுல் அமுல் பேபி அதெல்லாம் சொல்லுவீங்க, அமுல் பேபி மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி. அமுல் அப்படிங்கிறது 1946 அன்னைக்கு அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், 1946 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்திலே லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பாடி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் பாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமுல் தான். உங்களுக்கு தெரியும் கோஆப்ரேட்டிவ்னா கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இந்த கூட்டுறவு மூலமாக ஏற்படுத்தப்பட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த அமுல். நிறைய பேருக்கு அமுல் வந்து அது ஒரு கவர்மெண்ட் ப்ராடக்ட்னே தெரியாது. இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து ஆவின் அப்படிங்கிறது தெரியுது, ஆவின்னா என்னது, ஆவின் ஆவின் தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆவின் என்னது, அது ப்ரைவேட்டா கவர்மெண்ட் ஆடுதா, எஸ் கவர்மெண்ட்டோடைய கட்டுப்பாடுல கூட்டுறவு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா ரன் பண்ணக்கூடிய ஒரு மில்க் யூனியன். அதாவது இப்போ மக்கள்லாம் வந்து பாலை ஊற்றுவாங்க, பாலை கொண்டு வந்து பிளான்ட்டில் இது பண்ணி அதை விற்கிறது, டைரி ப்ராடக்ட் அது விற்கிறாங்க. அதே தான் இந்தியாவில் வந்து
1946ல 75 வருஷத்துக்கு முன்னாடி பண்றது அந்த அமுல் அப்படிங்கிறது. அமுல் அந்த அளவுக்கு இந்தியாலே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள், அதாவது ஒரு மாடல் இது. இது ஏன் என் சொல்லணும்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே வந்து இது சொல்லலாம். அமுல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நிர்வாகம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ்ல இருந்தால் கூட நிர்வாகத்துக்கு தனியார் தனியார்காரன் கூட இன்னைக்கு அதுக்கு அவன் பீட் பண்ணல. அமுல் அமுல் மில்கா அமுல் மில்கு அப்புறம் அமுல் ப்ராடக்ட் வந்து பீட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து அந்த மாதிரி ஒரு மாடல் அது. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் மில்க் அப்படிங்கிறது வந்து அந்த பேரை கொண்டு வந்து அமுல் மாமா, அதாவது அமுல்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஆவின்ங்கிறது வந்து ஆனா எனக்கு தெரியும், தமிழ்ல தமிழ் படிச்சதுன்னு தெரியும். ஆனா மாடு மாட்டின் அப்படிங்கிறது தான் ஆவின் அப்படிங்கிறது, மாட்டின் பால் அப்படின்னு சொல்ல வரதான் அவன் ஆவின் அப்படின்னு வச்சான். அது மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த பாண்டிச்சேரியில வந்து பான்லே அப்படின்றது, கேரளாவில் வந்து மில்மான் இருக்கு, ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மில்கு மில்க் கோஆபரேட்டிவ் இருக்கு. ஸோ இது வந்து டெய்ரி சகாக்கர் அப்படிங்கிறது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதான் பசு அப்படிங்கிறது சொல்லலாம், பசுவின் மடி தான் ஆவின் அப்படின்னு வச்சாங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து யூஐடிஏ அதாவது ஆதார், இந்திய தனிப்பட்ட அடையாள அமைப்பு அப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆதார் ஹேக்கத்தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆசாத் கா அம்ரித் மகோத்சவம் அப்படிங்கிறத 75வது வருடத்துடைய கொண்டாட்டத்தில் இது ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. ஆசாத் கி அம்ரித் மகோத்சவம் அப்படிங்கிறது அது அந்த கொண்டாட்டத்துடைய பெயர். இதுவும் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நமக்கு எலக்ட்ரானிக் சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி தனியாக இருக்குது நமக்கு வந்து, தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இருக்குல்ல, அந்த அமைச்சகம் வந்து என்ன பண்ணோன்னா ஆதார் ஹேக்கத்தான் இருக்குதுங்கிற ஒரு 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 ஈவெண்ட், ஒரு என்ன யூத் இளைஞர்களுக்கு மத்தியில் ஹேக்கத்தானை வந்து, ஹேக்கத்தானா உங்களுக்கு தெரியும், ஹேக்கத்தானா என்னது உங்களுக்கு அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கான்னு தெரியலையே, பேப்பரில் படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. ஹேக்கத்தான் அப்படிங்கிறது முதல்ல அது என்னன்னு சொல்கிறேன். ஹேக்கத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஈவெண்ட் விச் ஹேஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், மெயினாக வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான் ஹேக்கத்தான் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து எதில் கேட்பாங்க, சயின்ஸ் அண்ட் மெயின்ஸில் கூட கேட்பாங்க ஹேக்கத்தானா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விச் கைண்ட் ஆஃப் கோடிங், எஸ் ஒரு நம்ம வந்து என்ன ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்கலாம், பட் வந்து மெயினாக வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோடு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ரன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யூஐடிஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆதார் ஹேக்கத்தான். ஏன்னா ஆதாரில் வந்து நிறைய இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, லைக் அட்ரஸ் சேஞ்ச். இந்த ஹேக்கத்தான் வந்து அவங்க சில இப்போ இது கொடுத்துருக்காங்க, ப்ரொமோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள், இது எளிமையான சில முறைகள் பண்ணுவாங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக்கத்தானுக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அதன் மூலம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூத் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் இன்ஜினியர்ஸ் அதுக்கு கோடிங் வந்து பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட் தான் வந்து ஹேக்கத்தான். இந்த ஹேக்கத்தான் பேர் வந்து ஆதார் ஹேக்கத்தான் 2021 சரிங்களா. ஓகே, இப்போ இந்த யூஐடிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அதை பற்றி சில ஜிகே சொல்கிறேன், இதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஐடிஏனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் டேட்டு நான் வந்து சொல்கிறேன், இது கேட்டிருக்காங்க அவர் 12th July 2020 லான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 இயர்ஸ் முன்னாடியே பண்ணிட்டாங்க, 20th January 2009 சரிங்களா. ஸோ இந்த ஆதாரை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் சட்டம் 2019 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய இந்த ஆக்ட் வந்து 2016 வந்துச்சு. நான் சொல்கிறது ஆக்ட் ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் சப்சைடிஸ் பெனிஃபிட் சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 2016 அதை தான் சொல்லுவாங்க, அதை 2016 சொல்கிறேன். ஸோ 2019 28th January 2009 வந்து, அதாவது 12 வருடங்களுக்கு முன்பாக வந்து இது வந்து அதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு நீங்கள் கேட்டிருக்காங்க, 12 digit யூனிக் ஐடென்டிட்டி நம்பர். ஸோ இது வந்து வாலண்ட்ரி, இது வந்து வாலண்ட்ரியாக சிட்டிசன்ஸ்லேருந்து வாங்கப்படுறது, இது கட்டாயம் அப்படின்ட்டு சொல்லப்படாவிட்டாலும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கட்டாயம். ஈவன் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா கூட இன்றைக்கி என்னது கட்டாயம் தேவைப்படுது, உங்களுக்கு ஆதாரம் தேவைப்படுது. ஆதார் இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியாது ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி போன வருஷம் குரூப் ஒரு டைமில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ணால் எப்படி நிறைய பேருக்கு வந்து மொபைல் நம்பர் மிஸ்ஸாக இருக்கும், நிறைய பேர் ஆதாரோட லிங்க் பண்ணாமல் இருப்பாங்க, சில இஷ்யூஸ் இருந்தனால அப்போது கூட நான் ஃபேஸ்புக்கில் எழுதுனேன் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இது பண்ணுறதுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அது மீடியா அக்கௌண்ட்டுக்கு போய் அதை தள்ளி வச்சாங்க, அதுக்கப்புறம் டைம் கொடுத்தாங்க நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ ஆதார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பயோமெட்ரிக் ஐடி சிஸ்டம்,
அதுவும் ஒரு விஷயம், இது வந்து ஒரு விஷயம். லார்ஜஸ்ட் பயோமெட்ரிக் ஐடி சிஸ்டம், நீங்கள் ஆதார் மூலமாக வந்து எல்லாமே நீங்கள் வந்து எல்லா கவர்மெண்ட் சர்வீசஸும், ஈவன் உங்களுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் சாரி இது பேங்கிங் சர்வீசஸ், அப்புறம் சப்சைடிஸ் அதாவது மானியங்கள், அரசு திட்டங்கள், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வேக்சின் போடுறது முதற்கொண்ட திட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆதார் தான். மெயினாக வந்து டிபிடின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடி மானிய வந்து திட்டம், அல்லது நேரடியாக வந்து அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய மாட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டிபிடின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை வந்து நடைமுறைக்கு இப்போ இது பண்ண வச்சதே வந்து ஆதாருடைய மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் நிறைகான்னு சொல்லக்கூடிய நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து இது பண்ணது. அப்புறம் பிடிஎஸ் சொல்லக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சட்டம், பொது விநியோக முறை திட்டம், தமிழில் சொல்லணும்னா பொது விநியோக முறை திட்டம், நீங்கள் ரேஷன்களை போய் வாங்குறது வச்சு நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆதார் பேஸ்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக நம்ம வந்துலாம் மீன்ஸில் பார்க்கலாம். ஓகே, இது அதாவது ஜிகே. அடுத்து வந்து நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் லான்ச் டு ரீச் அவுட் 75 வில்லேஜஸ் டு சென்ட்ரல் போஷன் அபியான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜஸ், அதாவது பொலிவுறு திட்டம், பொலிவுறு கிராமம், தமிழில் என்ன சொல்கிறோம்னா ஸ்மார்ட் அப்படின்னா நியூட்ரிஷனாக ஊட்டச்சத்து. இப்போ ஊட்டச்சத்து பொலிவுறு கிராமம் அப்படின்னு நம்ம தமிழில் தமிழ் படுத்தலாம். நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜஸ், ஸ்மார்ட்னா வந்து தமிழ் என்ன ஸ்மார்ட் சிட்டி, பொலிவுறு நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஸ்மார்ட் வில்லேஜ். நீங்கள் தமிழில் கேட்பீங்கிறதுனால தமிழில் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போஷன் அபியான் திட்டம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போஷன் அபியானை பற்றி மெயின்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சேவா போஜா இல்லை போஷன் அபியானே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போஷன் அபியான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுது, எந்த மினிஸ்ட்ரி வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க லான்ச் பண்ணுறாங்க, அது மேற்பாடுறது அதுதான். ஸோ இந்த திட்டம் வந்து 2018 நினைக்கிறேன், 2018 வந்து இந்த திட்டத்தை லான்ச் பண்ணாங்க. போஷன் அபியான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு மல்டி மினிஸ்ட்ரியல் கன்வர்ஜன்ஸ், அதாவது நிறைய அமைச்சகங்கள் இதில் வந்து வந்திருக்கு, உதாரணம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இதில் வந்துருக்கு. இல்லை இதில் மெயின் எய்ம் என்னென்னா, அந்த போஷன் அபியானோட மெயின் எய்ம் என்னென்னா 2022 மேல் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கணும் அப்படிங்கிறது தான். 2022 இதெல்லாம் எக்ஸாம்ல சிஎம்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. த அப்ஜெக்டிவ் ஆஃப் போஷன் அபியான் அப்படிங்கிறது டு ரெடியூஸ் த மேல் நியூட்ரிஷன் பை 2021, 2023, 2024 கொடுத்துருப்பாங்க. ஸோ 2022 உங்களுக்கு மேல் நியூட்ரிஷன், அதாவது அந்த மால் நரிஷ்மெண்ட், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடை வந்து என்ன பண்ணுறது குறைக்கணும். அதுவும் மெயினாக வந்து என்ன அப்படின்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் மால் நியூட்ரிஷன் இருக்கு, அதாவது சில ஹையஸ்ட் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நார்த் இந்தியாவில் சில மாவட்டங்களில் மட்டும், அந்த மாவட்டங்களில் சில குழந்தைகள் ரொம்ப போஷாக்கு ஊட்டச்சத்து நிறைந்த குறைஞ்சி போய் ரொம்ப எலும்பு தூரமாக இருக்கும் பண்ணுவாங்க. லக்கீலி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மிகவும் அங்கன்வாடி சிஸ்டம் சர்வீஸ் வந்து நமக்கு அங்கன்வாடி உங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஊட்டச்சத்து கொடுக்கறது, மாவு கொடுக்கறது, உருண்டை கொடுக்கறது, அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரி விகித உணவு வந்து கொடுக்கறது வந்து நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்தியா முழுக்க போஷன் அபியானை பொறுத்தளவுக்கு நிறைய மாவட்டங்கள் இருக்குது, ஒரு 315 மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 315 ஒரு, அதுக்கப்புறம் ஒரு 200 மாவட்டங்கள், ஒரு 500 மாவட்டங்கள் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து டார்கெட் பண்ணி முழுமையாக அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கணும் அப்படிங்கிறதா அந்த திட்டத்தோடு. அதன்படி நியூட்ரிஷன் ஸ்மார்ட் வில்லேஜ்னு சொல்லிட்டு முதல்ல மாவட்டங்களை தாண்டி இப்போ கொஞ்சம் மைக்ரோ லெவலில் திட்டம் ஸ்மார்ட் வில்லேஜ்ங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 75th இண்டிபெண்டன்ஸோடைய செலிப்ரேஷன் ஒரு அங்கமாக. இப்போ நான் எத்தனை விஷயம் நான் சொன்னேங்கிறத வச்சு, இப்போ நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் மெயின்ஸில் வந்து நிறைய கடன் எழுதலாம். போஷன் அபியான் பற்றி நான் சொன்னேன், போஷன் அபியான் மால் நியூட்ரிஷன் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி சொன்னேன், அப்புறம் ஸ்மார்ட் வில்லேஜ் பற்றி சொன்னேன், பொலிவுறு நகரங்கள், பொலிவுறு கிராமங்களை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கவனித்து அதை உள்வாங்கினாவே நீங்கள் வந்து உங்களால் வந்து நிறைய ஆன்சர் எழுத முடியும். அதை நீங்கள் வந்து அதனால தான் சொல்கிறேன், கிளாஸை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள், அல்லது நம்ம வீடியோ வந்து கரெக்டாக கவனிச்சிருங்க, போதுமானதாக இருக்கும். ஸோ மேலுட்ரிஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன், நம்ம சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்காது. உதாரணமாக
புரதம் புரத சத்து கிடைக்காததாக இருக்கிறது, அல்லது பால் கால்சியம் சத்து கிடைக்காமல் இருக்கிறது, அல்லது இரும்பு சத்து கீரை மூலமாக கீரை சிக்கன் மட்டன் மூலமாக இரும்பு சத்து கிடைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் மால்நியூட்ரிஷன் சொல்கிறோம். ஸோ அதில் சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸில் எப்படி கேட்கலாம் இதுவும் கேட்பாங்க. எனி த கண்டிஷன் தட் டிப்ரைட் ஆஃப் எனி மினரல்ஸ் ஆர் விட்டமின்ஸ் ஆர் எனி நியூட்ரியன்ஸ், இது பேர் தான் என்னது உங்களுக்கு மால்நியூட்ரிஷன். அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது வந்து விட்டமின் குறை விட்டமினோ மினரல்ஸோ தாது உப்புகளோ அல்லது வந்து எந்த ஒரு சத்து நிறைந்த உணவுகளோ கிடைக்காத நிலை தான் மால்நியூட்ரிஷன் சொல்கிறோம். அது வந்து அல்டிமேட்லி டு லீட் டு டிஷ்யூ அண்ட் ஆர்கன் மேல் ஃபங்க்ஷன், அதாவது திசுக்கள் மற்றும் தசைகளுடைய குறைபாடு அல்லது வந்து அந்த செயல்பாடுகள் வந்து குறைக்கூடிய விஷயம் தான் மால்நியூட்ரிஷன் ஆகும். சரி, பிஎம் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரேஷன் ஆஃப் கே கிராம் ஸ்கீம், அது மாதிரி சிக்கிள் செல் மிஷன் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில் 15 நவம்பர் 2021 லான்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் மோடி வந்து ரேஷன் ஆஃப் தி கிராம் இந்த சிக்கிள் செல் மிஷன் அப்படிங்கிறத எதுக்கு ட்ரைபல் வெல்ஃபேர் மெயினாக வந்து சிக்கிள் செல் மிஷன் அப்படிங்கிறது வந்து ஏன் மத்திய பிரதேசில் போய் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ சிக்கிள் செல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் சயின்ஸில் நீங்கள் வந்து படிச்சீங்களான்னு தெரியல, சிக்கிள் செல் பற்றி படிச்சிருக்கீங்களா தெரியல. அது பேர் வந்து என்ன ஹீமோக்ளோபினோபதி அப்படின்னு சொல்லி நான் வந்து சயின்டிஃபிக் டேர்ம் சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஃபிலிம்ஸில் எதுவும் கேட்பாங்க, வாட் இஸ் த டேர்ம் ஃபார் சிக்கிள் செல் மிஷன், சிக்கிள் செல் அப்படிங்கிற அனிமியா அப்படிங்கிற, சிக்கிள் செல் அனிமியானா ரத்த சோகை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சிக்கிள் செல் வந்து ஹீமோக்ளோபினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் டேர்ம். அனிமியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் டேர்ம், அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மத்திய பிரதேச பொறுத்தளவுக்கு நமக்கு அந்த அந்த ஹீமோக்ளோபினோபதி அதுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக்லி இன்ஹெரிட்டட் டிசார்டர், அதாவது நமக்கு வந்து மரபு வழி நோய் தான் இந்த சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மரபு வழி, முதல்ல அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு மரபு வழி நோய் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரவுண்ட் ஆர் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். நம்முடைய செல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வடிவத்தில் ஒரு டிஸ்க்கு டிஸ்க்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி ஒரு முட்டாய் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சிக்கிள் செல் அனீமியா அல்லது சிக்கிள் செல் அந்த நோய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருவாள், கதிர் அருவாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கதிர் அருவாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கதிர் அருவாளுடைய வடிவம் கையில் பிடிச்சா வளைவில் இருக்கும், வளைவாக இருக்குன்னா அது பேர் தான் சிக்கிள் அருவா, பன்னருவான்னு சொல்லுவாங்க இங்கே எங்கூரில். ஸோ அந்த இதில் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜன்ஜட்டியா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு இது இருக்கு ஒரு அந்த ஊரில் மத்திய பிரதேசில், அவங்க வந்து ரொம்ப டீப்பாக அதனால சஃபர் ஆனாங்க. இப்போ இந்த இதனுடைய அன்அவேர்னஸ் மெயினாக வந்து அவேர்னஸ் இல்லாமல் நிறைய குழந்தைகள் அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜன்ஜட்டியா அப்படிங்கிறது அவங்க மத்திய பிரதேசில் இருக்காங்க. அதனால இந்த திட்டத்தை அங்கே போய் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்கிள் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணல, முதல்ல வந்து நீங்கள் கவனிக்கல அப்படின்னா உங்களுடைய நேச்சுரல் க்ரோத் அதாவது உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு வலிக்கும், செஸ்ட்டு ரொம்ப வலிக்கும், அதுக்கப்புறம் வந்து என்ன பயங்கரமாக ஃபீவர் இருக்கும், அப்புறம் பீரியாடிக்காக அப்பப்போ உடம்பு வீங்கும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கிள் செல்னியா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது டே டிசீஸ் தட் காசஸ் டெத் அப்படின்னு சொல்லலாம். அது நாட் டயக்னஸ் ப்ராப்பர்லி, அது ரொம்ப ஏர்லியாக நீங்கள் வந்து செக் பண்ணல அப்படின்னா, ஏன்னா சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அது சோகமாகவே சோகம் இருந்துகிட்டே இருக்கும், அது ப்ராப்பராக செக் பண்ணல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோடனே அந்த குழந்தைகளாம் வந்து சர்வை பண்ண முடியாது, இறந்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஐசிஎம்ஆர் வந்து 2007 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஐசிஎம்ஆர்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், உங்களுக்கு தெரியும் ஐசிஎம்ஆர் தான் இந்தியாவுடைய முக்கியமான ஒரு மெடிக்கல் ரிசர்ச் அமைப்பு, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்கிறேன் கவுன்சில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய பிரதேச 10-33% பாப்புலேஷன் ட்ரைபல் பாப்புலேஷன் அவங்க வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிக்கிள் ஜீன் அஃபெக்டடாக இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது கடத்தப்படுது அந்த ஜீன் பொதுவாகவே அந்த ஒரு தலைமை தலைமுறையாக வருது அப்படிங்கிறதாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அதனால தான் அந்த மத்திய பிரதேசில் போய் என்ன பண்ணுறாங்க சிக்கிள் செல் மிஷன் அப்படிங்கிறது அங்கே போய் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து நான் எவ்வளோ விஷயம் சொன்னேன் உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படி நான் சொன்னேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணேன் டேட்டாவை சொன்னேன், அதுக்கப்புறம் சிக்கிள் செல்லாம் என்னென்னு சொன்னேன், அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் ஒரு கம்யூனிட்டி பற்றி சொன்னேன், இதில் நிறைய ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஷின் இருக்குது,
செயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சயின்ஸ் படி நான் சொன்னேன், சிக்கல் செல்ல நீங்கள் எந்த விதத்தில் இருக்கும், வயோ உள்ள விதத்தில் இருக்கும், இது ஒரு ஜெனடிக் டிசார்டர்னு சொன்னேன். எந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய சிம்டம்ஸ் சொன்னேன், சிக்கல் செல் அனிமியாக வந்தவங்க என்னென்ன. இப்போ அதுவே மெயின்ஸில் இந்த கொஞ்சம் இது இருக்குது, கம்யூனிகபிள் நான் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு பேட்டர்னே இருக்குது, ஒரு சிலபஸே இருக்குது, அதுபடி இதை கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் இது வந்து நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி நான் சொல்லுங்க, ஜஸ்ட் என்ன சொல்ல வரைங்க நியூஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த விஷயம் நான் எல்லாமே இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து சயின்ஸ் கிராஜுவேட்னால என்னால் சயின்ஸும் சொல்ல முடியும். நியூஸ் வந்து நான் நிறைய ஆங்கிளில் நான் வந்து பார்ப்பேன். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் எழுதுகிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து தயார் பண்ணி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறதுனால தான் மெயின்ஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. தென் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட் மியூசியம் லான்ச் இன் தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான் இந்தியாவுடைய முதல் உணவு அருங்காட்சியகம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூரில். ஸோ இது வந்து யூனியன் மினிஸ்டர் பியூஷ் வேத் பிரகாஷ் கோயல் அப்படிங்கிறத வந்து விர்ச்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து இந்த டிஜிட்டல் ஃபுட் பியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபுட்டு மியூசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1860 சதுர அடியில் எஃப்சி எய்ம்ஸ் சொல்லக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிக்கல் மியூசியம் பெங்களூர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எப்படி ஃபுட் எவல்யூஷன் வந்து நொமாடிக் ஹண்டர், அதாவது இந்த மக்கள் வந்து காலம் காலமாக மைக்ரேட் ஆனாங்கல்ல, நகர்ந்து போகும்போது எப்படி மனிதன் வந்து உணவு தேட ஆரம்பித்தான், அவன் உணவு தேடும்போது எந்த உணவுலாம் அப்போ கிடச்சிது, அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் அதாவது விவசாயம் மாறினாங்கிற படம் கொண்டு ஒரு மியூசியம் ஷோகேஸ் பண்ணுறது இந்த அருங்காட்சியகம். இது வந்து 11 to 5 இதெல்லாம் கேட்க மாட்டாங்க விஷயம்ல. அது மாதிரி தஞ்சாவூர் இஸ் த கல்ச்சுரல் கேபிட்டல் ஆர் ஃபுட் கேபிட்டல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு. இது வந்து இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எப்போ என்னைக்கு லான்ச் பண்ணாங்கிற டேட்டை கேட்கலாம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பீஸ் வந்து டேட்டை கேட்டு தொலைக்கிறாங்க, டேட்டெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்லாம் ஒன்றும் கிடையாது. மெயினாக வந்து அது ஃபுட் மியூசியம் அப்புறம் எங்கே இருக்குது, அப்புறம் டைஅப் எஃப்சிஏ அண்டு விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி மியூசியம்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேர் லான்ச் பண்ணி சேர்ந்து தான் இதை வந்து இது இத்தனைக்கூடிய பார்த்து சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்சிஏ உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ்க்கு கீழே நுகர்வோர் அமைச்சர் கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு எஃப்சிஐ அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுதான் 1965 லான்ச் பண்ணப்பட்டது. என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில் இருக்குது, முன்னாடி ஆக்சுவலாக சென்னையெலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அஃபேர்ஸ் மூவ் டு சென்னை. ஆக்சுவலாக எது எஃப்சிஐ லான்ச் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முத முதல்ல தஞ்சாவூர் தான் பண்ணாங்க, ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு தான் அப்போ கருதப்பட்டுச்சு. இன்னைக்கு ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் அஃப்கோர்ஸ் காவிரி நதி அங்கே பாயிறதுனால உங்களுக்கு தஞ்சாவூர் நிறைய டெல்டா பெல்ட் இருக்கிறதுனால நிறைய அரிசி உற்பத்தி பண்ணுறோம் எஃப்சிஐ பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால தான் எஃப்சிஐ வந்து இந்த ஃபுட் மியூசியம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 year எஃப்சிஐயில் ஒர்க் பண்ணேன், ஏப்ரல் 2015 வரைக்கும் நியர்லி 10 months நான் வந்து ஒர்க் பண்ணேன். தென் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் லான்ச் குருகிராம். முன்னாடி வந்து என்ன அப்படின்னா குர்காவ்னு சொல்லுவாங்க, இப்போ குருகிராம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் லான்ச். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்குபேஷன் சென்டர், அதாவது இன்குபேஷனாக வந்து அடகாக்கிறது உங்களுக்கு தெரியும், இன்குபேஷனாக என்னது அடகாக்கிறது அடகாக்கிற மையம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பிஸ்னஸ் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தளவுக்கு நேஷனல் கோஆப்ரேட்டிவ் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் மூலமாக இந்த திட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க. அதாவது இது ஒரு பிஸ்னஸ் இன்குபேட்டர், அதாவது ஃபிஷரிஸ் வந்து வளர்க்குறதுக்கு நிறைய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க, நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. ஒவ்வொரு அதுக்குன்னு தனியாக அமைச்சகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்குது, போய் முட்டையெல்லாம் போய் குளத்தில் கொண்டு விடுவாங்க, அதுக்கப்புறம் டேமில் கொண்டு விடுவாங்க, ஃபிஷரி ஹேச் இது உண்டு, ஹேச்சரி உண்டு, அதுக்கப்புறம் நிறைய இது மாதிரி என்ன பண்ணுறாங்க மீன் வளர்க்குறதுக்கு நம்ம இந்தியா முழுக்க பல திட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனுடைய ஃபஸ்ட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் வந்து குருகிராமில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குருகிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் குருகிராம். அவன் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பேருக்கு வந்து குடுகாவன் அப்படின்னு சொல்லி பேர் குடுகாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெல்லியிலேருந்து ரொம்ப பக்கம், நியர்லி 30 கிலோமீட்டர் தான் டெல்லிக்கும் குடுகாவனுக்கும். ஸோ
ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஹிஸ்டாரிக்கலி ஒரு முக்கியமான ஒரு நகரம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடி சென்டர் அப்படிங்கிற மாதிரி டெல்லி பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சென்டராக இருக்கு. இதனுடைய ஸ்டேட் வந்து ஹரியானா இது. பட் வந்து என்ன சொல்லுவாங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் சொல்லுவாங்க, என்சிஆர்னு சொல்லுவாங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் சொல்லிட்டு குருகாவ், நொய்டா, டெல்லி, ஃபரிதாபாத் இதெல்லாம் சேர்ந்தது வந்து என்ன பொதுவாக டெல்லி சுற்றி உள்ள நகரங்கள் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான நகரங்கள் இது முகல் ஆராய்ச்சி முகல் ஆட்சி காலத்துலேயும் முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. இது எது சொன்னால் அவங்க ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் சில விஷயம் தெரியுங்க. ஓகே, தென் இந்தியாவுடைய சாரி ஐயா சிட்டிஸ் வந்து ரயில் மினிஸ்டர் வந்து இனாகிரேட்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹாட் ஹோட்டல் மும்பை எங்கே லான்ச் பண்ணாங்க, மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போது இந்த மாதிரியான கேள்வி தான் கேட்பாங்க மெயினாக வந்து டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரியான இதுதான் கேட்பாங்க, எங்கே லான்ச் பண்ணாங்க, என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்ட் ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இது வந்து என்ன அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ போர்ட் ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்சியூல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேரே வந்து என்ன வெஸ்டர்னில் அதுக்கு இன்னொரு பேர் கேப்சியூல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் பெட் சைஸ் ரூம்ஸ் இருக்கும், கேப்சியூல் கேப்சியூல் மாதிரியே வந்து. ஆக்சுவலாக வந்து இந்த மாடல் வந்து டெவலப் பண்ணப்பட்டது வந்து ஜப்பானில். இந்த கேப்சியூல் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவைட் வெரி சீப் அண்ட் ஓவர் அண்ட் அக்காமடேஷன். அதாவது இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க டெல்லி போகிறீங்க, ட்ரெயின் வந்து நாளைக்கு காலைல தான் இருக்குது, நீங்கள் நைட்டே சென்னைக்கு போயிட்டீங்க, அப்போ சென்னைக்கு போயிட்டு எங்கே போய் தங்குறது அப்படின்னா அதுக்கு ஹோட்டல் புக் பண்ணால் 3000-4000 கேட்பான், லாஜினா ஒரு மினிமம் 1000-1500 கேட்பான். அப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த ஓவர் ஹெட் அக்காமடேஷன் கொடுக்கறது தான் வந்து இந்த கேப்சியூல் ஹோட்டலுங்கிற கான்செப்ட் வந்து ஜப்பானில் வந்து ரெடி ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து ஜப்பானில் 1979 வந்து முதல்ல லான்ச் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரிடர் மாதிரி இருக்கும், நம்ம வந்து நீங்கள் கிட்டத்தட்ட கேப்சூல்னா ரயில்வே நம்ம பூத் ரயில்வே பூத் தான் இருக்கும், இந்த கோச் மாதிரி தான் அந்த சைஸில் தான் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் அந்த கேப்சூல் போர்ட் ஹோட்டல்னா அதான் அது அர்த்தம். அதனால நீங்கள் என்ன அது என்ன சார் அது அப்படிங்கிறது வந்து கேட்பீங்களா அதுக்காக சொன்னேன். போர்ட் ஹோட்டல் ஐஆர்சிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க, முதல் முதல்ல எங்கள் மும்பையில் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வந்து ஜீரோ எமிஷன் ஏர்போர்ட் வந்து முத முதல்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜீரோ எமிஷன் ஏர்போர்ட், இப்போ ஜீரோ எமிஷன் ஏர்போர்ட்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்னா என்ன, இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ஜிகே, நீங்கள் ரெகுலராக பேப்பர் நீங்கள் நியூஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது ஜீரோ எமிஷன், இப்போ வந்து ஜீரோ எமிஷன் நோக்கி தான் நம்ம வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஈவன் வந்து கார்பன் எமிஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டும் நமக்கு வந்து பறக்கும்போது எவ்வளவோ நமக்கு வந்து என்னது கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து விண்வெளி சாரி வானத்தில் பொல்யூட் பண்ணுறது நிறைய இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்ஐஏன்னு சொல்லக்கூடிய நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் பிகின் இன் 2024 2024 இந்த இந்த மாடல் இந்த ஏர்போர்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா அது ஆல்ரெடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நொய்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து ஒரு நமக்கு 72 கிலோமீட்டர் தள்ளி இந்த நொய்டா ஜேவார் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பெயரா இந்த இந்த ஏர்போர்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் கார்கோ சர்வீசஸ் நிறைய இந்த சுமை சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ சுமைனா வந்து என்ன, சிமெண்ட் தூக்கிட்டு போகிறது அல்லது கூட்ஸ் தூக்கிட்டு போகிறது, சரக்கு, இதெல்லாம் சரக்கு இது பண்ணுறது தான் வந்து இந்த ஏர்போர்ட்டுடைய முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவியேஷன் செக்டரில் இந்தியா முழுக்க நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நிறைய ஏர்போர்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 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 ஸ்டேட்டில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஏர்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரேஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மெயினாக வந்து கார்கோ ஹப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்கோ ஹப்னா இப்போ இன்றைக்கி எவ்வளவோ நமக்கு வந்து சரக்கு எங்கெங்கே தான் வந்துட்டு இருக்கு, நிறைய சரக்கு எங்கே வந்துட்டுருக்கு, வெளிநாட்டுக்கு வந்துட்டுருக்கு, அதெல்லாம் இறக்கு ஏற்றுமதி பண்ண இறக்கி அனுப்பி விடணும். அதில் வந்து ஹப்புனா ஒரு மையப்பகுதிங்கிற மாதிரி இது வந்ததுன்னா அந்த ஏர்போர்ட் செயல்பாட்டை வந்துன்னா மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஏர்போர்ட்டை வந்து
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்புறம் டொமஸ்டிக் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்புறம் டிஃபென்ஸுக்கும் தனியாக சில ரன்வேஸ்லாம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு இதுக்கு சிவில் ஏவியேஷன் செக்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிவில் ஏவியேஷன் செக்டார்னு சொன்னோம்னா மக்கள் போக்குவரத்து தான் சிவில் ஏவியேஷன். இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு ஒரு எல்லாம் சேர்ந்து ஏர்போர்ட்டு ஏர்ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 487 ஏர்போர்ட்னா ஏர்ஸ்ட்ரிப்பு ஃப்ளைங் ஸ்கூல் மிலிட்ரி பேஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஒரு 123 ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஷெட்யூல்டு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ், அதாவது மக்களை ஏற்றிட்டு போகக்கூடிய இருக்குது. 35 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது வந்து ஆஸ் ஆஃப் அக்டோபர் ஒரு 137 ஏர்போர்ட் வந்து இருக்குது. அப்போ ஒரு 29 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது இந்தியா போகுது. நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, மதுரை இந்த மாதிரியான ஏர்போர்ட்ஸ் தான் இருக்குது. அதிகம் பழக்கப்படாத ஏர்போர்ட் சேலத்துலலாம் வந்து ஏர்போர்ட்லாம் இருக்குது. அது நல்லா இருக்குது. ஸோ ஏவியேஷன் செக்டர் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை, போக்குவரத்து துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய துறை. இப்போ கொரோனா டைம்னால ரொம்ப அடிபட்டு போய் உட்காந்துருக்கு. கொரோனாவில் அதிகமாக அடிபட்டது சிவில் ஏவியேஷன் செக்டர் தான், ஏவியேஷன் செக்டர் தான். நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கிரவுண்ட் ஆகி லாபமே இல்லாமல் நிறைய இழுத்து மூடின கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. ஓகே, தென் வைசர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து இந்தியாவில் வந்து இது பண்ணிக்கோங்க. வைசர் அப்படிங்கிறது வைசர்னா உமன் இன்வால்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச், அதாவது அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சியில் மகளிருடைய பங்களிப்பு அப்படிங்கிறத அந்த திட்டத்துடைய பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க வைசர் திட்டத்தின் கூட வைசர். அதெல்லாம் அது மட்டும் ஆச்சுங்க. அப்புறம் வந்து செகண்ட் நேஷனல் ட்ரைபல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர் சத்தீஸ்கர் ஸ்டேட்டில் நடந்திருக்கு. ட்ரைபல் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம். ஏன்னா சத்தீஸ்கர் ரஜோத்சவா அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் ஸ்டேட் ஃபவுண்டேஷன்லேயே. இப்போ நம்ம தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக தமிழ்நாடு தினம் எப்போ கொண்டாடுவோம், தமிழ்நாடு தினம் நம்ம என்னைக்கு நினச்சிட்டு இருந்தோம் சொல்லுங்கள், தமிழ்நாடு டே. அப்புறம் வந்து நவம்பர் 1 இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்க, 18th July வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருச்சு July 18 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நவம்பர் 1 தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணாங்க. அதே மாதிரி சத்தீஸ்கர் ஃபவுண்டேஷன் டே வந்து நவம்பர் 1, ஏன்னா நிறைய இந்தியாவை பொறுத்து நிறைய மாநிலங்கள் என்னது நவம்பர் 1 தான் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் 18th July வந்து இவர் யார் நம்ம பெறக்கூடிய முதலமைச்சர் அதை பண்ணு, ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் ஸ்டேட் அசம்பிளி வந்து என்ன பண்ணாங்களாம், இப்போ மதராஸ் மாகாணத்தங்கிற மதராஸ் மாகாணம் அப்படிங்கிறத 1967 1967 அன்னைக்கு தீர்மானம் பண்ணாங்களாம், தீர்மானம் போட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1968 பார்லிமெண்ட் வந்து அடாப்ட் பண்ணாங்க. தென் 14th January 1969 தான் என்னாச்சு, அஃபிஷியலாக வந்து நமக்கு பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு மாறிச்சு. ஸோ இதில் வந்து 3 இருக்குது. ஒன்று 18th July 1967, தென் 1968, தென் 14th January 1969, 3 விஷயம் இருக்குது. அது மாதிரி அந்த ஊரில் சத்தீஸ்கர் வந்து ஃபவுண்டேஷன் டே வந்து அதனால் இந்த நேஷனல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் கொண்டாடியிருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்தளவுக்கு ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ஃபெஸ்டிவல் நிறைய கொண்டாடுறாங்க. இப்போ மெயினாக வந்து அந்தமான் நிக்கோபர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 645 டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் 645 பிரத்யேக அல்லது தனித்துவம் வாய்ந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கிறோம், நமக்கு வந்து டேட்டாவே இருக்குது சரிங்களா. ஸோ வந்து 645 டிஸ்டிங்க்ட் ட்ரைப்ஸ் இருக்காங்க. அது மாதிரி சில பேர் என்ன, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 700 மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓரளவுக்கு ஒரு எண்ண தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னா ஒரு 645 டிஸ்டிங்க்டாக ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ வந்து உதாரணமாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து இருக்கிருக்காங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் தெரியும், தோடார், அப்புறம் போட்டாஸ், கணிக்கர், காடர், இருளர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடியன், அப்புறம் வந்து குறும்பர், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இப்போ அதுவே நீங்கள் வந்து உத்தரகாண்டில் போனீங்கன்னா காஸ், காஜி அப்படின்ட்டு இருப்பாங்க. உத்தரப்பிரதேசம் வந்து கோண்டு, சகாரியா அப்படி இருப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா லோதா, கேரியா, இந்த மாதிரி நிறைய ட்ரைப்ஸ் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ அந்த ட்ரைப் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டாடுறாங்களோ அது மாதிரி.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளா அப்படிங்கிற ட்ரம்ஸ் ஃபெஸ்டிவல் மேகாலயா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் 100 ட்ரம்ஸ் ஃபெஸ்டிவல், அதாவது 100 ட்ரம் ஃபெஸ்டிவல் அந்த பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரோஸ் ட்ரைப், அது எங்க மேகாலயாவில் இப்போ காரோஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க, அவங்க கொண்டாடக்கூடிய சன் கார்டன் சொல்லி, அதாவது சூரிய கடவுளை வந்து அறுவடை சீசனுக்கு இது பண்ணி கொண்டாடக்கூடியது தான் வந்து இந்த வங்காளா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அதிகமான ஃபிலிம்ஸில் அங்கே வந்து ஃபிலிம்ஸில் இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்பாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடிஷா செலிபிரேஸ் போய்தா பந்தனா 19th 9 நவம்பர் வந்து கார்த்திகை பூர்ணிமா வந்து பண்ணிருக்கிறது தான் போய்தா பந்தனாங்கிறது. ஒடிஷாவில் வந்து என்ன பண்ணுறாங்க வேரியஸ் வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகளை வந்து இது பண்ணுற மாதிரி, நீர்நிலைகளை மரியாதை செலுத்துறது மாதிரியான ஃபெஸ்டிவல் தான் இந்த போய்தா பந்தனா அப்படின்னு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அகர்பல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது, அகர்வல் திருவிழா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் குல்காமில் வந்து 25th நவம்பர் நடந்திருக்கு. இந்த வந்து அகர்பல் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கு வந்து பேசுனா ஜம்மு காஷ்மீரின் நயகரா ஃபால்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அருவி தான் அகர்பல் ஃபால்ஸ். அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், காஷ்மீர் பள்ளத்தாக்குடைய தென்மேற்கு பகுதியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த அகர்பல் அகர்பால் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் வந்து அகர்பல். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலரான வாட்டர் ஃபால் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப பாப்புலரான வாட்டர் ஃபால் ஏதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏதாவது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாப்புலர் வாட்டர் ஃபால். குற்றாலங்கிறது ஊர் பேர், ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, அகஸ்தியர் ஃபால்ஸ், வைக்காரா, கும்பகரை, சுருளி ஃபால், தேனி, திருமூர்த்தி. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழ்நாடு மங்கி ஃபால்ஸ் ஃபால் பாறை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மிக உயரமான வாட்டர் ஃபால் அப்படின்னா தலையாறு வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம், ஆகாயக்கங்கையில் தலையாறு வாட்டர் ஃபால் அப்படின்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 6th ஹையஸ்ட் வாட்டர் ஃபால், அது மாதிரி 267வது இடத்துல இருக்கு உயரமான வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே நீங்கள் கொடைக்கானலுக்கு போகும்போது பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு நீங்கள் போகும்போது அந்த மஞ்சளாறு டேம் ஏறும்போது நீங்கள் போனீங்கன்னா தலையாறு வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப உயரமாக இருக்கும், வால் மாதிரி இருக்கும் நீளமாக, அது இதுதான் தலையாறு வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது? நீங்கள் இப்போ கொடைக்கானல் போகும்போது நீங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட சில்வர் ஃபால்ஸ் இல்லைங்க, அது இல்லை. நீங்கள் அந்த டேம் மஞ்சளாறு டேம், அது ஒரு டேம் உண்டு, நம்ம கொடைக்கானல் போகும்போது ஒரு டேம் உண்டு. அந்த டேம் வியூ பாயிண்ட் முடிஞ்சோடனே ஒரு இடத்துல எல்லோரும் நிற்பாங்க, அந்த இடத்துல நின்று எல்லோரும் பார்ப்பாங்க தூரமாக, அது தண்ணி விடுறது தெரியாது சில நேரம். அந்த ஃபால்ஸ் தான் தமிழ்நாட்டிலே மிக உயரமான வாட்டர் ஃபால்ஸ், தலையாறு வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு 297 மீட்டர், இந்தியாவில் 6வது உயரமாக. நான் இப்போ ரீசெண்டாக போனப்போ பார்த்தேன், பயங்கர உயரம், நல்லா தண்ணி விழுந்துச்சு. போனால் நீங்கள் பாருங்க அகர்பால் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி காஷ்மீரில் நம்ம ரீச் பண்ண முடியாது, ரொம்ப தூரமாக இருக்கும், நம்ம ரீச் பண்ணலாம் முடியாது, போக முடியாது, அங்கெல்லாம் போய் குளிக்க முடியாது. தென் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெகாஸ்கேல் மலைக் அன்ஹைட்ரேட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஹரியானா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐயூசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மலைக் அன்ஹைட்ரேட் வந்து முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். மலைக் அன்ஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு அலர்ஜன் மெயினாக. அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணால் பாலிமருக்கு யூஸ் பண்ணுறாங்க, பாலிமர்ஸ். பாலிமர்ஸ்னால் பிளாஸ்டிக் தயார் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர்ஸ் ரெசின்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ஹைட்ரேட் மேலிக் அங்கேட்ரேட் தான் தயார் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இது வந்து தயார் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி, பயங்கரமாக அலர்ஜி. யூஸ் பண்ணுறது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கோட்டிங் அண்ட் பாலிமருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்தியா மெகா ஸ்கேலில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அதை கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி 3500 கோடி செலவில் பண்ணுறாங்க. நிறைய நடக்கு பிளான்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த மலைக் அன்ஹைட்ரேட்னா ஏன் இதை பற்றி சயின்ஸ் பற்றி சொல்கிறேன்னா உங்களுக்கு அதுவும் கேட்கலாம், சயின்ஸில் மெயின்ஸ்லேயோ இல்லையோ இன்னும் கேட்கலாம். தென் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்ல மாதிரி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பொறுத்தளவுக்கு அது தெரியும், இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெட்ரோலிய நிறுவனம்,
மெயினா ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு இது. இந்தியன் ரிஃபைனரி 1958 வரைக்கும் அதுக்கு பேர் வந்து இந்தியன் ரிஃபைனரிஸ் லிமிடெட் ஐஆர்னு சொல்லுவாங்க, இந்தியன் ரிஃபைனரி சுத்திகரிப்பு ஆலை, இந்திய சுத்திகரிப்பு நிறுவனம்னு பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொல்லிட்டு மாத்தினாங்க. கிட்டத்தட்ட 1959 இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 410,000 பேரல் அளவுக்கு சேல்ஸ் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு கம்பெனி நம்ம லாபகரமான ஒரு நிறுவனம் நமக்கு இந்தியா பொறுத்தளவுக்கு. நிறைய ரிஃபைனரிஸும் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு உலகத்திலே வந்து மிக மிகப்பெரிய கவர்மெண்ட் ஓன் ஆயில் கார்பரேஷன்னா அது ஐஓசி தான். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது நெட் ப்ராஃபிட் மட்டுமே அவருக்கு வந்து 6.1 பில்லியன் வரும் அந்த அளவுக்கு கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு 32,000 ஆயில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இல்லை அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல போய் நீங்க சம்பளம் நீங்க பாத்தீங்கன்னா ஐஓசிலாம் வேலை கிடைச்சிங்கன்னா போயிடலாம். கேட் எக்ஸாம் எழுதி நீங்க எல்லாம் போனா வேற லெவல் சேலரியா இருக்கும். அந்த மாதிரி இந்தியா பொறுத்தளவுக்கு முக்கியமானது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு கவர்மெண்ட் கார்பரேஷன், லாபகரமாக பெட்ரோல் விற்கிற வரைக்கும் இந்த வேலை இந்த நிறுவனம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, தென் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 8.5% ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் பிஎஃப் டெபாசிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. மெயினாக ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வருங்கால வைப்பின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், பிஎஃப் இருக்கா பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு, சிபிஎஃப், என்பிஎஃப், என்பிஎஸ் என்னென்னமோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்தியா பொறுத்தளவுக்கு எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது இபிஎஃப்ஓ, அதாவது வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அப்படின்னு வந்து தமிழில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் பார்த்துருக்கலாம் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கு. இபிஎஃப்ஓ என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இந்தியா பொறுத்தளவுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ பிஎஃப்ஓன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஆக்டே இருக்கு, பிஎஃப் ஆக்ட்னு சொல்லி 1925 வந்து இது பண்ணாங்க. மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதாவது சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு நியமனம், சோஷியல் இதில் மெயின்ஸ் இருக்குது சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்லாம். ஸோ சமூக பாதுகாப்பு மெயினாக வந்து தொழிலாளர்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வேலையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க பணம் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இபிஎஃப்ஓ வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், சமூக பாதுகாப்பு நிறுவனம் மீது வந்து இது ஒரு முக்கியமான இது. இவங்க என்ன பண்ணுறாங்க தொழிலாளர்கிட்ட வந்து பணத்தை இது பண்ணி பென்ஷன்ஸ் தர மாதிரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் தர மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி தராங்க. அதுதான் லேபர் கமிஷனர்ஸ்லாம் இருப்பாங்க, இது வந்து பார்த்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிக்கக்கூடிய பணத்தை ரிட்டர்ன்ஸ், மெயினாக ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன்ஸ்னால் என்னது உங்களுக்கு, அது என்னன்னு சொல்லுங்கள். ரிட்டர்ன்ஸ்னால் என்னது? திரும்ப தரப்படக்கூடிய வட்டி உங்களுக்கு வந்து, வட்டினா என்னது? நீங்கள் இப்போ ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா திரும்ப வட்டி, இப்போ இப்போ சேவிங்ஸ் பேங்க்குக்கெலாம் வந்து வட்டி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பொதுவை செக் பண்ணுவோம், பொதுவை தான் நான் செக் பண்ண போகிறேன். சொல்லுங்கள் சேவிங்ஸ் பேங்க்கு வட்டி என்ன? 3. அப்புறம் தங்க மகள் திட்டத்துக்கு ஏழு புள்ளி ஒன்று, சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏழு 3. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரம், அதுக்கப்புறம் இந்த இது அது பேர் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இது இருக்குது, அதுக்கு அப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் சொல்லிட்டு 7.4 கொடுப்பாங்க 5 வருஷம் டியூரேஷன், கிசான் விகாஸ் பத்திரம், அப்புறம் வந்து கோல்டு பாண்டு கோல்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது அப்புறம் எல்ஐசி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பணத்தை வந்து சேவ் பண்ணணும், அதை வந்து அதுலேருந்து சில வட்டி எஃப்டின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் அப்புறம் பிபிஎஃப் அப்படியே பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்குது பிபிஎஃப், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பணத்தை பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டிலே
என்ன பண்ணுவாங்க, பணத்தை இது கடியில் வச்சுக்குவாங்க, எது கடியில் கடல் கடியில் பணத்தை யார் கொடுக்கக்கூடாது, அது அங்கே போனால் தொலைஞ்சு போயிடும், இல்லை அங்கே போனால் ஏமாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க. இப்போ அது மாதிரி சேவ் பண்ணணும், நான் இது ஒரு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 2 மினிட்ஸ் என்ன, நீங்கள் பணத்தை சேவ் பண்ணணும் அல்லது உங்கள் பணம் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யூ ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் அதை தான் அதை ஏன்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் க்ரோஸ் அந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா உங்களுக்கு தெரியும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும். பட் வந்து எல்லாரும் தெரியாமல் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது தெரியாமல் போயிட்டு சேவிங்ஸில் போடுறது, பிஎஃப்ல போடுறது, பிபிஎஃப்ல போடுறதுன்னு போட்டு பணத்தை வளரடா வாங்கிக்கிறோம். பணம் கடைசி வரைக்கும் பணம் பணமாகவே தான் இருக்கும், வளராது. அதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து 20% வரைக்கும் கிடைக்கும், 15-20% கிடைக்கும். பட் நீங்கள் வந்து பணத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கணும், ரிட்டர்ன் எடுக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், அமேசான் ஓனராக ஜெஃப் பெசோஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எப்படி அவங்க இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனான்னு நினைக்கிறீங்க, சம்பாரிச்சு கிடையாது, எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி தான் பணக்காரங்க ஆனாங்க. ஏன்னா ரிஸ்க்கு வந்து நீங்கள் ரிஸ்க்கு ஹை தான், ரிஸ்க்கு ஹை இல்லாத ரிஸ்க்னா என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து கீழே விழும்போது பணம் கீழே போகுங்கிறது கரெக்ட் தான், பட் நீங்கள் அன்னைக்கு எடுத்தால் தான் உங்கள் பணம் லாஸ்ட்டு. நீங்கள் அந்த மார்க்கெட் கீழே இருக்கும்போது உங்கள் பணத்தை எடுக்கக்கூடாது, இப்போ நீங்கள் மார்க்கெட் கீழே போயிடுச்சு இன்றைக்கி பணத்தை எடுக்கக்கூடாது. அது மாதிரி மார்க்கெட் எப்போ நீங்கள் லாங் டேர்ம், உதாரணமாக நீங்கள் ஒரு ஒரு 1 லட்சம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 15வது வருஷத்துலேருந்து உங்கள் பணம் வந்து டபுள் டபுளாக ஆகும். உதாரணமாக 1 லட்சங்கிறது 15 வருஷம் கழிச்சு உங்கள் பணம் வந்து ஒரு 7 லட்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 15-20வது வருஷம் அந்த 7 லட்சங்கிறது 14 லட்சமாக மாறும், 20-25ங்கிறது 14-28ஆக மாறும், 25-30ங்கிறது வந்து 28-56ஆக மாறும். அப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறது 1 லட்சம் தான், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் வந்து பெரிய க்ரோத் இருக்காது, பட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து அந்த பணம் வந்து அப்படியே டபுள் டபுளாக ஆகும் பாருங்கள். அது நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான், நீங்கள் போட்ட பணம் அவ்வளோ வளரும், அதில் அது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அது ஏன்னா வந்து இது ரிஸ்க்குன்னு சொன்னீங்க, ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து இப்படி தான் பணத்தை வந்து வளரடாமல் இங்கேதான். ஸோ வந்து ஆஸ் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட். நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் நீங்கள் பணத்தை வளரணும், பணம் உங்களுக்காக வேலை செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு அதனால் எந்த இது கிடையாது சொல்கிறேன், ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். அந்த ஏஜ் ஆஃப் ஒரு 45-50 வந்து உங்கள் நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகலாம், அந்த அளவுக்கு உங்கள் பணம் டெவலப் ஆகிப்பாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் கிளாஸில் பேசலாம். ஓகே, தென் ஸ்ரீநகர் ஜாயின்ஸ், ஸ்ரீநகர் ஜாயின்ஸ் யுனெஸ்கோ க்ரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க் ஃபார் 2021. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய அமைப்பில் ஸ்ரீநகர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க்கில் ஜாயின் ஆயிருக்கு. அதாவது ஸ்ரீநகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு முக்கியமான, நிறைய பேர் போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஊர் ஸ்ரீநகர். அந்த ஊர் யுனெஸ்கோவுடைய பட்டியலில் சேர்ந்துருக்கு மெயினாக. ஏன்னா வந்து யுனெஸ்கோடைய க்ரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய ஒரு உதாரணமாக இதில் வந்து மும்பை, சென்னை, ஹைதராபாத், வாரணாசி, ஜெய்ப்பூர் இந்த 5 நகரங்கள் ஆல்ரெடி வந்து தே ஹேட் எ டிஸ்டிங்ஷன். சென்னை, ஹைதராபாத், வாரணாசி, ஜெய்ப்பூர், மும்பை. 6th இந்தியன் சிட்டி வந்து தான் எதுனா உங்களுக்கு வந்து ஸ்ரீநகர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து யுனெஸ்கோ வந்து இது டிசிக்னேட்டட் ஸ்ரீநகர் அது க்ரியேட்டிவ் சிட்டி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். க்ரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்பன் டெவலப்மெண்ட், அதாவது நகர்ப்புற மேம்பாட்டுக்கு சில காரணிகள் வந்து அந்த நகரத்தில் இருந்தால் அதான் வந்து க்ரியேட்டிவ் சிட்டின்னு வந்து அவங்க யுனெஸ்கோ வந்து சொல்கிறாங்க. இந்த யுனெஸ்கோவோட க்ரியேட்டிவ் சிட்டி வந்து 2004 வந்து என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணுறாங்க 2004. ஸோ இந்த க்ரியேட்டிவ் சிட்டிஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ் வந்து லோக்கல் லெவல்லையும் அது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்கிற மாதிரி நகரங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் சிட்டியாக யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ட் பண்ணுது. நான் சொல்கிறது என்னென்னா சர்வதேச லெவலையும் அதே மாதிரி உள்ளூர் அளவிலையும் வந்து அது வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய நகரங்களை அடையாளப்படுத்துறது தான் யுனெஸ்கோடைய வேலை. ஸோ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீநகர் தான் என்னென்னா இட் பிகேம் 6th இந்தியன் சிட்டி. நான் சொன்ன மாதிரி என்னென்ன நகரங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை, வாரணாசி, ஜெய்ப்பூர் இந்த மாதிரி நகரத்தை தாண்டி 6வதாக வந்து ஸ்ரீநகருக்கு சேர்ந்துருக்கு. ஓகே, தென் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராஸ் கன்சர்வேட்டரி டெவலப்பிங் கிரானிகேட் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் பொறுத்தளவுக்கு கிராஸ் கன்சர்வேட்டரி அப்படிங்கிறது வந்து கன்சர்வேட்டரி ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னா என்னென்ன சொல்கிறேன்.
இப்போ ஜெர்ம் பிளாசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு பேங்க், ஜீன் பேங்க்னு சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி பேங்க் இருக்கும், அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு என்ன பண்றோம், கன்சர்வேஷன் செட், பாதுகாப்பு மையம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் கன்சர்வேட்டரி வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்தியாவில் ராணிக்கட்னு சொல்லிட்டு லான்ச் பண்றாங்க. எங்கன்னா உத்தரகாண்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் கன்சர்வேட்டரி. இப்போ கிராஸ்னா உங்களுக்கு தெரியும், கிராஸ்னா உங்களுக்கு தெரியும் புல்லு அப்படின்னு தெரியும். இப்போ ரெண்டு இந்த கிராஸ் அப்படின்னு 90 கைண்ட் ஆஃப் ஸ்பீசஸ் வந்து இருக்குமா இதில் வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு. இந்த கிராஸ் கன்சர்வேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 90 வகையான புல், அதில் ஒரு மிகப்பெரிய புல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் பேம்பு, அதாவது அது என்ன மூங்கில். மூங்கில் அப்படிங்கிறது நிறைய பேர் மரம் நினச்சிட்டு இருப்பீங்க, மூங்கில் அப்படிங்கிறது ஒரு புல் வகை உங்களுக்கு தெரியும், புல் தான் வந்து மூங்கில் மிகப்பெரிய புல். ஸோ அது வந்து கன்சர்வேட்டரி, எப்படி ஒரு ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டரி இருக்கோ, எப்படி ஒரு அனிமல் கன்சர்வேட்டரி இருக்கோ, அது மாதிரி புல்லுக்குன்னு தனியாக அது மாதிரி பிரத்யேகமாக என்ன பண்ணுறாங்க, இதுன்ட்டு இது பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. ஓகே, தென் லிகோ ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் லிகோ ப்ராஜெக்ட் வந்து லிகோனா என்னன்னா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷன் வேவ் அப்சர்வேட்டரி, அதாவது லேசர் சார்ந்த புவியீர்ப்பு அலை இந்த இது ஆராய்ச்சி இயக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். இந்த லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷன் வேவ் இது வந்து முதல் முதல்ல எங்கே பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிராவுடைய ஏரியாவில் வந்து பண்ணுறாங்க, ஹிங்கோலி அப்படிங்கிறது லிகோ. இதெல்லாம் வந்து இதில் கேட்பாங்க, மெயின்ஸில் கேட்பாங்க லிகோனா என்ன கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ மெயின்ஸில் இருந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லிகோவா லேசரா எதை பற்றி கேட்டிருக்காங்க, லிகோ அப்படின்னு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் இது அது பேர் என்ன, கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி. ஏதோ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸாம் தெரியல, டூ பண்ணு தான் நினைக்கிறேன், ஏதோ கேட்டாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னன்னா லிகோவை பொறுத்தளவுக்கு குரூப் டூ, எஸ் குரூப் தான் கேட்டிருக்கேன் கரெக்ட். ஏன்னா லிகோவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அது ஒரு ஒரு இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பண்ணாலும் உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏன்னா நோபல் ப்ரைஸ் பீஸ் ப்ரைஸ் வாங்கினாங்களே இந்த மாதிரி பாதிட்ட பண்ணி தான் நிறைய வாங்கிட்டாங்க லிகோவை பொறுத்தளவுக்கு. யூஎஸில் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இந்த லிகோ. இந்தியாவை பொறுத்தளவுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு யூகே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் கூட சேர்ந்து இந்த லிகோ ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறது தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி லேசர் இதை பற்றி பேசலாம், நிறைய பேசலாம், அதை பின்னாடி பேசுவோம். ஓகே, தென் இண்டோஸுடைய பத்தல் பணி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து ட்ரைபல் ஐக்கன் தந்தியாபில் அவருடைய பேரை இது பண்ணி இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவரை வந்து அவரை தந்தியா பில்லை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியன் ராமிட் கூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய அவருடைய பட்டப்பேருன்னு சொல்லலாம், இந்தியன் ராமின் கூட் அப்படிங்கிறது. ஸோ இவருடைய பேரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து மாற்றி வச்சுருக்காங்க தந்தியா பில் ஒரு பேர். இது ஜிகே ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ தந்தியா பில்லை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு ட்ரைபு நமக்கு வந்து ஒரு ஹீரோயிக் ஃபிகராக வந்து அந்த ஊரில் பார்க்குறாங்க, இந்த ஊரில் தான் மத்திய பிரதேஷில். ஏன்னா பில் அப்படிங்கிறது ஒரு ட்ரைப், ஒரு பழங்குடியின மக்கள், அவங்க வந்து அந்த ஊரில் ரெபலின் 1857 வந்து பார்த்துருப்பீங்க. 1857 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியின மக்கள் மேலே கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டது. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னாப்பிங், டெஃப்ட் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து இது பண்ணுறது வந்து பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பேண்டிட்டாக அவர் மாறுறார். ஸோ ராபின் ஹுட்னாவே உங்களுக்கு தெரியும், ராபின் ஹுட்னா என்னது, ஒரு ஹீரோயிக் அவுட்லா, அதாவது என்னென்னா ஒரு ஸ்கில்டு மேனாக இருப்பாங்க, பொதுமக்களுக்காக இது பண்ணுற நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோயிக் ஃபிகர் தான் அவரை வந்து பேர் வச்சுருக்காங்க. தென் பாரத் கௌரவ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு இது பண்ணுறாங்க பாரத். இதில் என்னென்னா மெயினாக ப்ரைவேட் பிளேயர்ஸ், அதாவது தனியார் நிறுவனங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். தீம் பேஸ் டூரிஸ்ட் சர்க்கிட் ட்ரெயின்ஸ் வந்து இது பண்ண போகிறாங்க ஐஆர்சிடிசி மூலமாக. இப்போ வந்து கௌரவ பாலிசி வந்து மெயினாக வந்து டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மெயின் பண்ணுறது, டூரிசம்னா சுற்றுலா சார்ந்த விஷயத்து தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ராம்லீலா ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி சர்க்கிள் பேஸ் ட்ரெயின்னா என்னவே என்னன்னா இந்தியன் ரயில்வேஸ் பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நகரங்களுக்கு மட்டும் போகும், அந்த நகரங்களை நீங்கள் வந்து பயணிச்சிங்கன்னா அந்த நகரங்களை மட்டும் இது பார்க்கலாம் வைக்கலாம். இது வந்து டூரிசத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா முழுக்க இந்த பாரத் கௌரவ் பாலிசி ப்ரைவேட் காரங்களும் வந்து இது பண்ணிக்கலாம், வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லான்ச் பண்ணுறாங்க. திட்டத்தை வந்து ஐஆர்சிடிசியும்
இது பண்ணுறாங்க, அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. வாரணாசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வாரணாசி தான் இந்தியாவுடைய ரோப்வே சர்வீஸ், அதாவது இழுவை சேவை, ரோப்வே கயிறு கட்டு தண்டுவட கயிறு தண்டுவட தடம் கயிறு வடம், ஆமாம் அது பேர் வந்து கயிறு வட சேவைன்னு சொல்லுவோம்ல, பழனியில் வந்து இருக்கு ரோப்வே. அது மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வாரணாசி என்ன பண்ணுறாங்கன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து குறைக்கிறதுக்கு ரெண்டு இடத்துக்கு பிஸ் 4 கிலோமீட்டருக்கு பெட்வீன் ரெண்டு ரெண்டு இந்த டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு ட்ரெயினை போயிட்டு வரலாம், நீங்கள் ரோப்வேல போயிட்டு வரலாம். பழனியில் வந்து பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்போ வந்து போயிருப்பீங்க பழனி ரோப்வே, அந்த அது பேர் என்ன ஒன்று இது வந்து நினைக்கிறேன் விஞ்ச், இன்னொன்று வந்து ரோப்வே நினைக்கிறேன், இன்னொன்று வந்து ஒரு இது மாதிரி கார் கேபிள் கார் மாறும் அதை எடுத்துக்கிட்டு போவோம் அதுக்கப்புறம் வரும். அதுக்கு டிக்கெட் டைம்லாம் வந்து உண்டு, ஏன்னா ஒரு நாளைக்கு எடுத்து ஒரு 1500 பேர் அதில் வந்துட்டு போகிறதா வந்து பழனியில் சொன்னாங்க, நான் போய் கேட்டப்ப டிக்கெட் வந்து 100 ரூபா நினைக்கிறேன். இப்போ எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தா இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கொரோனா டைம் வந்து நிப்பாட்டி வச்சாங்க இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ரோப்வே. அது மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து வாரணாசி பார்த்து 4 கிலோமீட்டருக்கு ரோப்வேல வந்து போயிட்டு வரலாம். சிக்கிமில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம்லாம் அந்த ரோப்வே கொஞ்சம் ஃபேமஸ், சிக்கிம் டூரிஸ்ட்னா நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ். அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் பொறுத்தல வந்து மணிப்பூரில் டாலஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் பியர் வந்து இது பண்ணுறாங்க, இந்தியாவுடைய உலகத்துடைய டாலஸ்ட் உயரமான ரயில்வே பாலம், ரயில்வே பாலத்தை வந்து அது பியர்னா வந்து ஒரு மாதிரி வளைவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆர்க் ஷேப்பில் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறது தான் அந்த டாலஸ்ட் பியர் பிரிட்ஜ்னு சொல்கிறது. அதை எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மணிப்பூரில் வந்து பண்ணுறாங்க, 111 கிலோமீட்டர்லாம் சொல்கிறாங்க. இது வந்து இந்த பிரிட்ஜு வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய மவுண்டி நெக்ரோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க சர்பாஸ் பண்ணுது இந்த ரெக்கார்டு, அந்தளவுக்கு இது ஒரு முக்கியமானது. இது வந்து 2023 இதை பிடிக்கிறதுக்கு மெயினாக வந்து எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ரயில்வே பிரிட்ஜு இது தான் நிறைய கொஷினாக எதில் வரும்னா டிஎன்பிஎஸ்சில் அவங்க வந்து இந்த பிரிட்ஜு இதுதான் வந்து மெயினாக கேள்வியாக கேட்டிருக்காங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இதான் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி மவுண்டி நெக்ரோ, மவுண்டி நெக்ரோ அப்படிங்கிறது தெரியும், அது ஒரு ஒரு பால்கன் கண்ட்ரி, அதை பற்றி நம்ம வந்து இதில் பார்த்தோம் ஜாகிரபியில். இப்போ யூகே லாஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் கமமரேட்டிவ் அதாவது நினைவு நாணயம் மகாத்மா காந்தி வந்து பேஸ் பண்ணி யூகே மிடில் கவர்மெண்ட் வந்து பவுண்டு 5 பவுண்டு காயின் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தீபாவளியில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூகே கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறது, ஒரு மகாத்மா காந்தியை வந்து பெருமைப்படுத்துவதுமா அது பண்ணுறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து இதெல்லாம் கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா மகாத்மா காந்தியை பெருமைப்படுத்துறதுமா முத முதல்ல அஃபிஷியலாக யூகேவே காயினை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் முதல்ல. இப்போ யுனெஸ்கோவுடைய 75வது ஆண்டு வந்து இந்த வருஷம் 12th வந்து இது பண்ணாங்க யுனெஸ்கோவுடைய அமைப்பு. யுனெஸ்கோ உங்களுக்கு தெரியும் அவருடைய யுனெஸ்கோ ஹெட் குவார்டர்ஸ் அது இதுன்னு சொல்லி அடிக்கடி குரூப் 4 லெவலில் கேட்பாங்க, குரூப் 4 லெவலில் அவங்களுக்கு இதுதான் யுனெஸ்கோ எங்கே இருக்குது, யூனோ யூஎனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ யுனெஸ்கோ வந்து வந்து இட் ஹாஸ் 193 மெம்பர்ஸ், 193 நாடுகள் வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக இருக்குது. மெயினாக அவருடைய வேலை என்ன அப்படின்னா எஜுகேஷன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கல்ச்சர் அதாவது கல்வி கலை அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்துறது உங்களுடைய இதுதான் என்னுடைய முக்கியமான வேலை யுனெஸ்கோ 75வது இதை வந்து கொண்டாடி இருக்கு. இப்போ இந்தியா வந்து யுனெஸ்கோடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி உலக பாரம்பரிய குழு அப்படிங்கிற ஒன்று உண்டு, அதில் வந்து 4 வருஷம் டேர்ம் உண்டு, அதில் வந்து இந்தியா வந்து முதல்ல 4-year term அதாவது 2021 வரைக்கும் இந்த கமிட்டியில் வந்து அவங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WHO டெசிக்னேட்ஸ் நியூ COVID-19 ஸ்ட்ரெயின் நேம்டு ஒமிக்ரான், ஒமிக்ரான் தான் இப்போ வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஒமிக்ரானை பொறுத்தளவுக்கு அது வந்து DOCன்னு சொல்லி WHOவே என்னதான் சொல்லியிருக்காங்க, அதாவது வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், அதாவது அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு வைரஸ் திரிபுவாக இருக்குது, திரிபு அது கன்சர்ன், வேரியண்டாக திரிபுன்னு சொல்லலாம், ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம் திரிபு அப்படின்னு சொல்லலாம். அச்சம் கொள்ளக்கூடியன்னா அதிகமாக பரவமோ அப்படிங்கிற பயம், நிறைய இது வந்துருச்சு ஒமிக்ரான். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒமிக்ரான் கொரோனா போய் இப்போ ஒமிக்ரான் ஒமிக்ரான்ட்டு இப்போ நிறைய டெல்லி நிறைய நாடுகள் நிறைய மாநிலங்கள் வந்து நைட் நேர ஊரடங்கெலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு நமக்கு அது பேர் நியூ இயர் டைமில் நைட் நேரம்லாம் வந்து ஊரடங்கு மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க, இனி யாரும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு வசதியாக போச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் கொண்டாடியே மறந்து போச்சு எனக்குலாம், எப்போ எந்த வருஷம் வேணும் ஞாபகம் 2019 வேணும்னு நினைக்கிறேன், பட் 2020
ட்வெண்ட்டியோட முடிஞ்சு போச்சு. ட்வெண்ட்டி ஒன்லாம் யாரும் பெரிய அளவுக்கு கொண்டாடுற மாதிரி தெரியல. இப்போ திரும்ப அதே டைம் தான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ பறக்கும் போது ஒமிக்ரான் வந்துருச்சு. ஸோ ஒமிக்ரானுடைய ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். அது வந்து டிரான்ஸ்மிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வைரஸ் அதிக பேருக்கு பரவலாம், ஆனால் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற சாதாரண ஜலதோஷம் மாதிரி தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து குடும்பம் வரைக்கும் சேஃபாக இருக்கிறதும் நல்லது தான். உங்களுக்கே தெரியும் கரோனா டைமில் உங்களுக்கே கரோனா வந்திருக்கலாம். நீங்கள் கரோனா வந்ததுக்கப்புறம் என்ன பாடுபட்டுருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். கரோனா படுத்தின பாடை விட கரோனாவால் மக்கள் படுத்தின பாடை தான் நமக்கு அதிகம். கரோனா வந்துட்டா அஜய்யோ இதோட இருப்பியா, ஆக்சிஜன் கிடைக்குமா, 15 நாள் எப்படி இருந்த, இந்த மாதிரி கேள்விகள். அதுக்கப்புறம் பரப்பி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். அப்புறம் தெருவில் வந்து தெருவில் கரோனா வந்துட்டாவே வந்து ஏதோ கேட்டுருக்கிற வாசிந்தெல்லாம் பார்க்கறதுலாம் நடந்துச்சு தெரியும். அதனால இப்போலாம் அதெல்லாம் வந்து இது இதாகிடுச்சு, மேட்ரு சப்ப மேட்ரு ஆகிடுச்சு கரோனாலாம். ஓகே, இப்போ வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹார்பிஜர் 2021 இது பண்ணுறாங்க. ஹார்பிஜர் இன்னோவேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்மார்ட்டர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் முறை கட்டண பரிவர்த்தனைகளை வந்து ஊக்குவிக்கும் விதமாக முதல் மேலே ஹேக்கர் தான் நமக்கு தான் பேசணும். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அது பேர் ஹார்பிஞ்சர் 2021. ஹார்பிஞ்சர்னா ஒரு ஃபியூச்சர் சொல்லக்கூடிய ஒரு ஆள் பேர் தான் ஹார்பிஞ்சர்னு சொல்லலாம் இங்கிலீஷில். தென் கடைசியாக டிஎன் சயின்ஸ், அதாவது டிஎன் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு தமிழக அரசு கிட்டத்தட்ட 35,228 கோடி ரூபாய்க்கு வின் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி சார்ந்த அல்லது விமானம் சார்ந்த பொருட்களை வந்து வேலை செய்கிறதுக்கு, வேலை உருவாக்கப்படுறதுக்கும் தொழில் உருவாக்கப்படுறதுக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதானி என்டர்பிரைஸ், லாசன் டூப்பர், எல்என்டி இவங்க தான் வந்து சைன் இருக்காங்க அதிகமாக. அது மாதிரி ஃபின்டெக் பாலிசி 2021 இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. டிஎன் ஃபின்டெக் பாலிசி, ஃபின்டெக் அது வேறே ஃபின்டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், மெயினாக விண்வெளி, விமானம் சார்ந்த பொருட்கள் வரும் பாதுகாப்பு தடவாளர்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு இது பண்ணியிருக்காங்க. தென் இதில் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள், அதாவது சூரிய ஒளி திட்டங்கள் இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து அன்றைக்கி கையெழுத்து போட்டாங்க. அது மாதிரி அதே கூட வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கொடிசியாக்கும் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் விண்டோ டூ, அதாவது ஒற்றை சவர முறையில் மொபைல் ஆப்பும் வந்து என்ன பண்ணாங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து ஸ்வமித்வா அப்படிங்கிறது, அதாவது சர்வே ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சேர்ந்து இணைந்து உருவாக்கிய இதுதான் ஸ்கீம் தான் வந்து ஸ்வமித்வா. அதாவது பஞ்சாயத்து ராஜ், மத்திய அரசுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகமும் தமிழ்நாடுடைய ஊரக வருவாய்த்துறை இந்த மாதிரி ஊரக அமைச்சகம் வருவாய்த்துறை இந்த மாதிரி சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிராமணத்தம், ஏன்னா வந்து ரூரல் இன்ஹாபிட்டேரியஸ் இருக்குது, கிராமணத்தம்னு சொல்கிறது மேப் பண்ணுறது ட்ரோன் மூலமாக மேப் பண்ணுறதுக்கு இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் ஸ்வமித்வா. இதெல்லாம் வந்து இதில் கேட்பாங்க, மெயின்ஸில் கட்டாயம் இந்த இதில் கேட்பாங்க. அது பேர் என்ன, ஐடி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதில் வரும். அது மாதிரி டிவிஎஸ் கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து திப்கோ, தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகம், திப்கோ இது பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் ட்ரோன் மூலமாக வந்து கரெக்டாக எங்கே டிஜிட்டல் மேப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், எங்கெங்கே எங்கெங்கே பாடுறதுக்கு, எங்கெங்கே எவ்வளோ எத்தனை ஏக்கர், எத்தனை சென்ட், எத்தனை எல்லை அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்என்டி வந்து 90 மெகாவாட் திட்டத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து டேட்டா சென்டர், தகவல் மையங்களை இது பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மூலமாக கிட்டத்தட்ட 8,000 ஜாப்ஸ், 8,000 பணியிடங்கள், அதாவது 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது வந்து இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி 2,500 கோடி ரூபாய் முதலீடு வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படிங்கிறதையும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள். ஸோ இது நவம்பரில் நடந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸை மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிற விதம், அவங்க நான் எப்படி நான் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, கொஷின்ஸ் நம்ம எப்படி படிக்கணும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முழுமையாக ஒரு எப்படி மார்க் எடுக்கிறதுக்கும் எப்படி முழுமையாக படிக்கிறதை நான் சொல்லி கொடுத்தேன். நமக்கு கிளாஸ் இருக்கும், நமக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பற்றி இது ஒரு பண்ண வேண்டாம். நம்ம கிளாஸ் அட்டம் பண்ணும்போது உங்களுக்கு ஜிகே அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு சம்ம சார்ந்த விஷயங்கள் நிறைய நான் சொல்லித்தரேன். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். நம்மளுடைய ரிவைஸ் ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு வந்து
ஃப்ரைடே நான் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் போடுறேன், நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ் தமிழ் ஆட் பண்ணிவிட்டு ரிவேஷன் போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெஸ்ட்டு அப்புறம் ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் நான் குரூப் ஆர்டர் அப்ளோட் பண்ணுறேன், இந்த பிடிஎஃப் நான் வந்து குரூப்பில் போட்டு விட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது நான் அந்த ஷெடியூல் நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன், அதைப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ என்னோட ஃப்ரீ டெமோ கிளாஸ் முடிஞ்சு இனிமேல் வந்து பேட் கிளாஸ் தான், யாரெல்லாம் ஜாயின் பண்ணால் அவங்க மட்டும் தான் கிளாஸ் இருக்கும், லிங்க் வரும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.